தந்தை மைந்தன் தூயாவின் திருநாமத்தினாலே இந்த ஆராதனையை நாம் தூங்குவோம். தூக்கமாக நாம் இணைந்து நம்பி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகான்மை தினக்கம் இருந்த நல்ல ஆண்டவரே, நிற்கிருவியாய் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். சுவாமி, உம்முடைய துணையோடு ஆண்டவரே உமை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களுடைய பாடல்களும் எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய ஆராதனையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு இன்னுமாய் மகிமை சேர்க்கிற வகையிலே காணப்படும்படியாக என் தேவன் தாமே உம்முடைய துணையோடு உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனையானது திருச்சவருடைய வாரிய பிள்ளைகள் வழியாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீர் கிருபியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆராதனை விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்துங்க. அவர்கள் வழியாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அவர்கள் வழியாக இந்த ஆராதனையானது சிறப்பாய் மாறத்தக்கதாக, அவர்கள் வழியாக ஆண்டவரே ஆராதனை மக்கள் ஒவ்வொருவரும் ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் காணப்படத்தக்கதாக என் தேவன் தாமே இந்த வேளையும் பிள்ளைகளையும் ஆராதனையும் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா? எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணப்பிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவரை நாம் இணைந்து மகிமைப்படுத்துகின்ற வகையில் நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 333 பாடல், எங்கும் புகழ் இயேசு ராசனுக்கே எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Thank you.
ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கல்வி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் நான் பெற்று வழித்தப்பி போனதுண்டோ இவையாவற்றுமாய் பெற்று என் ஆண்டவரை பிரதிபலிக்காத படிக்கு என் ஆண்டவருடைய அழகான குணாதிசயங்களை தாழ்மை நற்குணம் தயை காருண்யம் போன்றவற்றை வெளிப்படுத்தாத படிக்கு என்னுடைய வாழ்வு காணப்பட்டதுண்டோ என்னுடைய பாவங்கள் அசுத்தமாய் அருவிருப்பாய் பலருக்கு என்னுடைய வாழ்வு சாட்சியாய் காணப்பட வேண்டிய சூழ்நிலையிலே இந்த வாழ்வு பிரயாயத்திலே அவர்களுக்கு தவறான ஒரு வாழ்வை நான் முன்னிறுத்திருக்கின்றேனா எனக்கு கீழாயிருக்கின்ற வயதிலே குறைந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்வை நான் எப்படியாக வைத்திருக்கின்றேன் என் ஆண்டவர் என்னை அழைக்கின்றார் சுத்த சுவிசேஷத்தை துரிதமாய் அது சென்று சேர இந்த வாழ்வு பிரயாயத்திலே ஓட்டமாய் ஓடத்தக்கதாக ஒரு தூதனை போல என்னை அவர் அழைக்கின்றவராய் இருக்கின்றார் என்னை பயன்படுத்தும்படியாக அவர் விரும்புகின்றார் ஆனால் நான் எங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சத்தியம் எதை வெளிப்படுத்தி என்னுடைய வார்த்தை எதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது சத்தியத்தை அறியத்தக்கதாக ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து மரியாதை போல ஒரு நல்ல பங்கு அவரிடத்திலே நான் பெற்றுக்கொண்ட நல்ல பங்கை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்லத்தக்கதாக சேர்க்கத்தக்கதாக என்னுடைய வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் ஆக அவருடைய பாதத்திலே அமர்ந்த அவருடைய சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள முயற்சித்தது உண்டோ இல்லை என்று சொன்னான் வேலையிலே தாமே ஆண்டவரே இதெல்லாம் பல வேலைகளையும் நான் தவிர்த்திருக்கின்றேன் தவறிவிட்டிருக்கின்றேன் சுவாமி கடம் புரண்டு சென்றிருக்கின்றேன் இவ்வேளிலே தாமே நீ கிருபியாய் கொடுக்கப்பட்ட இந்த ஆராதனையிலே இந்த வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டு ஒரு விசையாய் ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய செயல்கள் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் உமக்கு சாட்சியாய் சுத்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு தூதனாக என்னை நீர் அழைக்கிறீர் பார்க்கிறீர் ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ நானும் இவ்வேளிலே நான் வாஞ்சிக்கிறேன் சுவாமி என்னுடைய குறைகளை குற்றங்களை உமக்கு முன்பதாக ஆண்டவரை அறிக்கை செய்கிறேன் சுவாமி நீர் அதை அறிய அறிந்த அறிந்திருக்கிற கூடிய ஆண்டவரா இருக்கின்றீர் ஒன்றும் உமக்கு மறைவானதல்ல ஆனாலும் ஆண்டவரே நானே உணர்ந்து என்னை தாழ்த்தி அதை நான் அறிக்கை செய்கிற போது என் தேவன் தாமே அதை கேட்கின்றவராக மட்டுமல்ல என் மகனே என் மகளே உனக்காக எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தேன் என்னை நோக்கி பார்த்து என்னிடத்திலே நீர் வர வேண்டும் என்று சொல்லி ஆகவே வேலிலே தாமே ஆண்டவருடைய வாஞ்சைக்கு ஆண்டவருடைய விருப்பத்திற்கு இணங்கி நம்முடைய விருப்பத்தை நாம் தெரிவித்து அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற பொழுது அவர் நமக்கு கிருபையா இறங்கி நம்மை தூக்கெடுக்கின்ற ஆண்டவராய் நம்மை மீண்டும் மகிமையின் வாழ்வை அவர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்தாரோ அந்த வாழ்வை சிறப்பாய் வாழத்தக்கதாக ஆண்டவர் இவ்வேளிலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆசீர்வாதத்தை ஒரு மறுரூபத்தின் வாழ்வை நமக்கு கொடுக்கின்றார் என் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மன்னிப்பின் வார்த்தைகளின் வழியாக மகிமையினுடைய மகிமையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக தொடர்ந்து திருமறை பாடங்களை படிக்க கேட்போம் முதலாம் பாடமாக பழைய ஏற்பாட்டின் பாகம் புலம்பலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் 22 துவங்கி 32 வசனம் முடிய படிக்க கேட்போம் The Book of Lamentation, Chapter 3, verses from 22 to 32.
The first reading is taken from the book of Lamentation, chapter 3, verses from 22 to 32. Lamentation, chapter 3, verses from 22 to 32. The Lord's unfailing love and mercy still continues, fresh as the morning, as sure as the sunrise. The Lord is all I have, so I put my hope in Him. The Lord is good to everyone who trusts in Him. So it is best to be wait in patience, to wait is for Him. And it is the best to learn patience in your youth. When we suffer, we should sit alone in patience. We should bow in submission, for there may be still be hope. Though beaten and insulted, we should accept it all. The Lord is merciful and will not reject us forever. He may bring us sorrow, but His love is sure and strong. Here ends the reading. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நிருப பாடத்தை படிக்க கேட்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 9 அதிகாரம் வசனங்கள் 24 துவங்கி 27 வசனம் முடிய படிக்க கேட்போம். The second reading is taken from the letter 1 Corinthians chapter 9 verses 24 to 25. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 27. Do you not know that in a race all the runners run, but only one gets the prize? Run in such a way as to get the prize. Everyone who competed in the games goes into strict training. They do it to get crown that will not last, but we do not to get crown that will last forever. Therefore, I do not run like a man running aimlessly. I do not fight like a man beating the air. No, I beat the body and make it my slave, so that after I have preached to others, I myself will not be disqualified for the prize. Here ends the reading. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நற்செய்தி பாடம் படிக்கப்பட சபையார் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8 அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 19 வசனம் முடிய படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 8 அதிகாரம் வசனம் 12 முதல் 19 வரை. The Gospel according to St. John, chapter 8, verses 12 to 19. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. எனினில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிவீர்கள். நீங்கள் மாம்சத்திற்கேற்ற படி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். எனினில் நான் தனித்திருக்கவில்லை. நானும் என்னை அனுப்பின பிதாவும் ஆகி இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறதே. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுதும் அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதித்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறிவீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்கள், ஆனால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்ந்திருப்போம்.
இதனாலே நம்முடைய திருச்சபையுடைய வாலிப பிள்ளையினுடைய ஞாயிர் ஆகவே வேலையில தாமே நம்முடைய பிள்ளைகள் வழியாக பல நிகழ்வுகள் வழியாக அவனுடைய சத்தியத்தை கேட்க பார்க்க அறிந்து கொள்ள உங்கள் அனைவரின் சார்பில் பிள்ளைகளை முன்பதாக அழைக்கின்றேன். Yeah.
சோஷியல் மீடியா சமூக வலைதளம் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது வாலிபர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. காரணம் இந்த நவீன உலகத்தில் நமக்கு பொழுதுபோக்குக்கும் கற்பதற்கும் பிறரை காயப்படுத்துவதற்கும் பலரை புகழவும் சிலரை இகழவும் இதை நாம் பயன்படுத்துகிறோம். இதில் இருக்கும் அநேக காரியங்களை கவனிக்க தவறி விடுகிறோம். இதற்கு நாம் கொடுக்கும் விலை என்ன தெரியுமா? என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். ஐயோ ஸ்கிட்டு வேற பண்ணுமே, டைமும் இல்லை கான்செப்டும் இல்லை, என்ன பண்றது? ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லுவாரு மாஸ்டர் சொல்லுவாருங்க, ஸ்பேஸ்ஷிப் வேணுமா அதை பத்தி எங்க மாஸ்டர் சொல்லுவாரு. ரெண்டுமே ஒண்ணுதான் பிரதர். எங்க மாஸ்டர் எடுத்து பேசுறீங்களா மாஸ்டர்? இல்ல மாஸ்டர், அத்த விடுங்க, அடுத்து பத்தி கேக்குறீங்களா? எங்க ஐயா சொல்லுவாரு. சரி விடுங்க, எதுவுமே தேவையில்லை, இதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா எவன் பத்தி எங்க ஐயா கிட்ட கேளுங்க. இதெல்லாம் என்ன எனக்கே தெரியாதுரா? எனக்கு தெரியும் பாஸ்டர், நீங்க தெரியாது, ஆனா அவருக்கு தெரியுமா? சரி கேளு கேளு. ஏய் நிறுத்து நிறுத்து, என்னது Facebook பேங்க் பண்ணீங்க? அப்ப நாங்க என்ன பண்றது? நீங்க யாரு? அதெல்லாம் விடுங்க, Facebook எதுக்கு பேங்க் பண்ணோம்? Facebookனால எவ்வளவு நல்ல விஷயம், Facebookனால எவ்வளவு நல்ல விஷயம் நடக்கு தெரியுமா? எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் Facebookனால தான் நான் கம்யூனிகேட் பண்றோம் நல்லா. இப்போ Facebookனால இப்போ சீக்கிரமா ஒரு செய்தி போய் ஜனங்கள் சீக்கிரமா பரவணும்னா நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அது வந்துட்டு சோசியல் மீடியானால தான் நடக்குது. இப்ப அதெல்லாம் விட்டா கூட சர்ச் ஆன்லைன் சர்ச் சர்வீஸ் எல்லாம் எப்படி நடக்குது? அதுவும் சோசியல் மீடியானால தான். நிறுத்துங்க நிறுத்துங்க, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமா நீங்க யாரு? சொன்னாங்களா? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து போயிருக்கிறோம். எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் சரிதான்,
நீங்க சொன்ன எல்லாமே ஓகே தான். அதுல வர கெட்டத நான் சொல்லட்டா? உணர்வே இல்லாம போயிடுச்சு. முகத்துக்கு நேரா நேர்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட நம்ம ட்விட்டர்ல போடலாமா, எஃபில போடலாமா, ஃபேஸ்புக்க போடலாமான்னு எல்லாத்தையும் தேடுறோமே தவிர மனிதாபிமானமே இல்லாம போயிடுச்சு. மற்றவங்களை கஷ்டப்படுத்துறோமான்னு கூட தெரியாம மனசே இல்லாம போயிடுச்சு. எல்லாமே செத்து போயிடுச்சு. எஃபி எஃபி சொல்றீங்களே, அதுல முகமுகமா பார்க்க முடியுதா, பேச முடியுதா, அதுல பாத்துக்க முடியுதா? அவங்க எந்த எந்த உணர்வோட உங்ககிட்ட சாட் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? எல்லாத்துக்குமே அடிமை ஆயிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே. எல்லாத்துக்குமே அடிமை ஆயிட்டு, போன் எஃபி எல்லாத்துக்குமே அடிமை ஆயிட்டு தான் இருக்கீங்க. மார்க் 9:36, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு இடம் கொடாததை மனுஷன் தன் ஜீவனுக்கு இடங்க எண்ணத்தை கொடுப்பான், ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்படிங்களா? சரி, சொல்லி இதை தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை இங்க சொல்லிட்டாங்க. ஆனா இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இதை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் இந்த ஸ்கிட்ட பார்த்தோம், அதுல என்ன புரிஞ்சதுன்னா உடலால் பிரிந்து உள்ளத்தால் இணைந்து இருக்கும் அனைத்து சகோதர சகோதரர்கள், பெரியோர் சிறியோர் மற்றும் நீங்கள் அன்புள்ள பெற்றோர், நம் சபையினர் உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலமாய் காண்பதில் வாலிபராக எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தருணத்தை சாத்தியமாக செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் சபை ஆயரமாவுக்கும் நன்றி. நாங்கள் உங்களோட முன்னால் சொன்னபடி April 13 நிகழ்ந்த ஆண்டில் ஒரு நாள் வாலிபர் கூடுகை நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம். ஆனால் பெருகி வரும் பெரும் தொற்று மற்றும் நமது நலனில் அக்கறை கொண்ட நமது பெரியாயரின் அவர் அறிவிப்பு உங்களுக்கு தெரிந்ததே. இந்த காரணத்தினால் நாங்கள் முன் சொன்னபடி ஒரு நாள் வாலிபர் நிறுத்திப்படவில்லை, தள்ளி சென்றிருக்கிறது. தேவனோட கிருபையினால் இந்த பெரும் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் வந்த பின்னால் சபைகள் திறக்கப்படும். நாம் ஒன்றிணைந்து தேவனை துதிக்கும் காலம் வரும். அப்பொழுது நிச்சயமாக திட்டமிட்டபடி ஒரு நாள் வாலிபர் கூடுகை நடைபெறும். அந்த நாளில் நமது சபை வாலிபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேவனை துதிக்கின்ற நாளாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கிறோம். இந்த வாய்ப்பினை அளித்த ஆயர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனம் மார்ந்த நன்றி. ஜெபிப்போம். என் கண்மணி மீட்பருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்திற்கு ஏற்புடையதா இருப்பதாக. மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவர் கிருபியாய் கொடுத்த இந்த நாள் இந்த ஆராதனை வேலையிலே குறிப்பாக வாழ்வு பிள்ளைகளுக்கு என்று பேசும்படியாக ஆண்டவர் ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்திருக்கின்றாராகவே என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாள் இன்னும் சிறப்பாக நடந்திருக்க வேண்டிய ஒரு நாள், ஆனாலும் அது ஆண்டவருடைய திட்டத்தில் இப்படியாக அது இருக்க வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறாராகவே. எல்லாவற்றையும் அவர் நன்மைக்காய் செய்யக்கூடிய ஆண்டவர். ஆகவே வருகின்ற நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொண்ட வண்ணமாக இன்னும் சிறப்பாக நம்முடைய திருச்சபையினுடைய அனைத்து வாலிப் பிள்ளைகளும் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காலம் வெகு தூரம் அல்ல. ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நான்
மனதளவிலே நான் நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், பிள்ளைகளை வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலுமாய் சிறப்பாக பிள்ளைகளுடைய நியாயராக அனுசரிக்க வேண்டும் என்று அதை நியமித்த பிறகு என்ன பேசுவது பிள்ளைகளிடத்தில் என்பது இந்த ஆலயத்திலே பிள்ளைகளுக்காக நான் பேசக்கூடிய ஒரு போதனை என்றால் இது நிறைவானது. கடைசி சொல்வாங்களா, அதுக்கு நிறைவான கடைசி சொல்ல வேண்டாம், நிறைவானதாக இதை நான் பார்க்கின்றேன். ஆகவே நிறைவா நான் என்னென்ன காரியத்தை பிள்ளைங்கிட்ட பேசினோன்னு நான் நினைச்சிட்டு இருந்தனோ அதை இந்த நாளிலே அவனுடைய வார்த்தையாக வெளிப்படுத்த நான் வாஞ்சிக்கிறேன். இரண்டு காரியங்களை மையமாக வைத்து, அக்செப்ட் காட்ஸ் ட்ரெயினிங், ஆண்டுடைய ஆயத்துப்படுத்துகின்ற அந்த சூழ்நிலைகளை காலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து பி என் எக்ஸாம்பிள், ஆண்டவர் உங்களை ஒரு முன்மாதிரியாக முன்னோடியாக அவர் வைத்திருக்கின்றாராகவே அதற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக இருங்கள் என்று. ஆக இந்த ரெண்டு தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு கூட இந்த நாளில் பேச ஆசைக்கின்றேன். கொஞ்சம் நேரம் ஆகும், பரவாயில்லைங்களா? ஏதாச்சும் நம்முடைய வாழ்விலே ஒரு காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான், அதற்கு பல ஆயத்தங்களை பல ப்ரிப்ரேஷன் செய்யணும் இல்லைங்களா, அப்போதான் அது அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அவருடைய எதிர்காலம் நல்லா படித்தாதான் அவங்களுடைய எதிர்காலம் நல்ல ஒரு வாழ்வை அவர்கள் பெறுவார்கள் என்று சொல்லி நம்முடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, 5 வயசுலேயே எல்கேஜியோ ப்ரீகேஜியோ என்ன செய்றாங்க, சேர்த்து விட்டுறாங்க. அடுத்து 25 ஆண்டு நாம் படிக்கிறோம், பல காரியங்களை படிக்கின்றோம் இந்த உலகத்தினுடைய கல்வியை. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இல்லைங்களா, 5 வயசுல தொடங்கி அந்த 20 ஆண்டுகள் கட்டாயமா பெற்றோரும் சரி நாமும் அதை வாஞ்சித்து படிக்கிறோம். எதற்காக? ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வாழ்வை பெற்றுக்கொள்ள. பல வேலைகள்லயே ஒரு சில அதை பாதியில நின்றுட்டாங்கன்னா, அந்த படிப்பை 10th ஸ்டாண்டர்ட்லயோ இல்ல நின்றுட்டாங்கன்னா, நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு வேலை அவர்கள் பெற முடியாது. அதே போலதான் ஒரு நல்ல அத்லெட்டிக்ஸா நம்ம இருக்கணும்னு சொன்னா, வாஞ்சித்தோம்னு சொன்னா, அந்த அத்லெட்டிக்ஸ்ல ஒரு ரன்னிங்கா இருக்கலாம், இல்ல லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், எதுனா எந்த ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், அதுல நான் ஒரு நல்ல ஒரு முதல் நிலைக்கு நான் வரணும் அப்படின்னு வாஞ்சிக்கணும்னு சொன்னா, நாளைக்கு ஒலிம்பிக் இருக்கு, இன்னும் 1 மாதம் இருக்குதுன்னு, இன்னைக்கு தொடங்கலாமா, 1 மாதத்துக்கு முன்னாடி தொடங்கலாமா, 1 நாள் விட்டுருங்க, 1 மாதத்துக்கு முன்னாடி தொடங்கலாமா, 1 வருடம் நீங்க அவங்கள கேட்டிருந்தா தெரியும், அவங்க சொல்லுவாங்க, ஐயோ 4-5 வருஷமா நான் இதுக்காக இந்த ஒலிம்பிக்காக ஆயத்தப்படுத்துறேன், ஒரே ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் எவ்வளவு காலம், 4-5 ஆண்டுகளாக அவர்கள் ஆயத்தப்படுகின்றார்களாம். பல நிலைகளிலே தன்னுடைய மனதை தன்னுடைய சரீரத்தை அந்த எதிலே அவர்கள் பயிற்சி எடுக்க விரும்புகிறார்கள் அதை நினைத்து கொண்டே இருப்பார்கள், அதற்கென்று அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன, அந்த இடத்துல நான் சேர போகிறேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், அந்த ஈவெண்ட்ல எனக்கு என்ன கிடைக்கணும், என்ன கிடைக்கணும், சில்வர் மெடலா, கோல்டு மெடல் கிடைக்கணும் எனக்கு. சும்மா ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ண அந்த சர்டிபிகேட் தேவையில்லை, ஒலிம்பிக்ல நானும் கலந்துக்கிட்டேன், நானும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணேன், இல்ல கர்நாடகா ரெப்ரசென்ட் பண்ண, அப்படி இல்லை, எனக்கு சில்வர் இல்லை, எனக்கு கோல்டு கிடைக்கணும். அந்த வாஞ்சை கொண்டவர்கள் அதற்கேற்ற வண்ணமாய் அவர்கள் பல ஆயத்தங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே தான் இந்த நாளில் நீங்க படிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் அந்த பகுதியை பவுல் அழகா எழுதுவாரு. இது யாருக்கு எழுதப்பட்டது, இந்த புத்தகத்தை இந்த கடிதத்தை அவர் யாருக்கு எழுதுறாருன்னு சொன்னா, இனி 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறேன், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்ப யாருக்கு பேசுறாருங்க,
ரொம்ப எல்லாம் கற்று தெரிந்தவங்க, எல்லா சத்தியத்தை ஆவிக்குரிய வாழ்வில் எல்லாவற்றையும் அறிந்தவர்களுக்கு பேசல, அவன்றாரு ஒரு குழந்தைகளாக கிறிஸ்துக்குள் ஒரு குழந்தைகளை போல இருக்கிறவனுக்காக நான் பேசுறேன். நிச்சயமாக எல்லா சபைக்கும் இது பொருந்தும், குறிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு வாழ்வு பிள்ளைகளுக்கு இது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. ஆக நமக்காக பேசக்கூடியவரா இருக்கின்றார் பவுல். ஆக அவர் சொல்லுவார் இந்த 1 Corinthians 9:24 வசனத்திலே வாசித்தோம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ரன்னிங் ரேஸ்ல போறவங்க எல்லாரும் ஓடுவாங்க, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாம் ஓடுவாங்க, ஆனா யார்தான் வெற்றி பெற முடியும்? ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. நான் தான் அந்த ஃபர்ஸ்ட் வரணும், அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல நான் தான் வரணும், நான் தான் வரணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த வாஞ்சை கொண்டவர்களாக நீங்கள் ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஆக இந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும் என்று சொன்னா, இது அழகா அவர் கிறிஸ்துவ வாழ்வுக்கு பொருத்தி சொல்றாரு. அந்த கிறிஸ்துவ வாழ்வை ரொம்ப சீரியஸா நீங்க பார்க்கணும். எல்லாரும் வாழறாங்க, எல்லாரும் கிறிஸ்தவங்க தான், அவங்கள போல நானும் இருக்கலாம், அவங்கள போல நானும் பேசலாம், அவங்கள போல நானும் விசுவாசியா இருக்கலாம், அப்படி இல்லை. இது ரொம்ப கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வர்றதுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. இது நீங்க அப்படியே பந்தய சாலையத்தை அந்த அந்த இந்த நிகழ்வை வந்து உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒப்பிட்டு பாருங்க. இது மற்றவர்களை போல அல்ல, மாறாக நான் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை, சிறப்பான ஒரு கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக அந்த இடத்தை பெறுவதற்காக நான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓட வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்க பிரயாசப்படுங்க என்பதாக இந்த கிறிஸ்துவ வாழ்வுக்கு அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த முதலாவது வருவதாக நீங்க ஓடுங்க. அதுக்கு என்ன சொல்றாரு 25வது வசனத்துல, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சடக்கமா இருப்பார்கள். இந்த பந்தயத்திற்கு இந்த ஆயத்த ஆறாங்களா, இந்த பந்தய ஓட்டத்துல நான் ஓடணும்னு சொல்லிட்டு ஆயத்த ஆவறங்க, அவங்க எப்படி இருக்கணுமா, எல்லாவற்றிலையும் இச்சடக்கமா இருப்பார்கள். புரியுதுங்களா? எல்லாத்துலயும் இச்சடக்கமா இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னா, இந்த அத்லெட்டிக்ஸ்ல சேர்றவங்க, பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு பொதுவா எல்லாருக்கும் பிடிக்கும், ஐஸ்கிரீம்லாம் பிடிக்கும் இல்ல? ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யார் இருக்கிறாங்க? சாக்லேட் பிடிக்காதவங்க யார் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனா இருப்பாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க, சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க, மில்க் ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்? ஏன் அது? கொஞ்சம் வெயிட் கொடுத்துடும், வெயிட் இருந்தா இவங்களால ஓட முடியாது, முதலிடத்தை அடைய முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த சரீரத்துக்கு நம்முடைய வாஞ்சையாய் விருப்பமாய் காணப்படுகிறத எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாவற்றையும் ஒரு அடக்கமா வைப்பாங்க. இது வேண்டாம், இப்பத்துக்கு வேண்டாம், இது முடிட்டோம், இந்த ஈவெண்ட் முடிட்டோம், இது முடிட்டோம்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாவற்றையும் இச்சடக்கமா இருப்பார்கள். இது போலதான் மற்ற ஆசை கூட, நான் எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லைன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்ற நம்ம சரீரத்திற்குரிய வாஞ்சைகள், விருப்பங்கள், இச்சைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் அவங்க கொஞ்சம் என்ன பண்ணுவாங்களா, அதை ஒதுக்கி வைப்பார்கள். ஆகவே பல காரியத்தை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, பல காரியத்தை அவங்க செல்ஃப் டினையெல்லாம் அவங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்களை அவர்கள் கொண்டு வருவாங்க. அதற்கு மாற என்ன பண்ணுவாங்க, இதைதான் சாப்பிடணும் என்ன சொல்லுவாங்க, என்ன ஆடு மாடு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றீங்களே அப்படின்வாங்க, அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுலதான் அவங்களுக்கு நல்ல பெனம் கிடைக்கும். அப்புறம் ஜிம்முக்கு போவாங்க, ஏன் சொல்லுங்க, மசில்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணணும், நல்ல ஸ்ட்ரென்த் ஆகணும்னு சொல்லிட்டு பல காரியம், பல எக்ஸசைஸ் செய்வாங்க, பல வாழ்க்கை முறையை கொஞ்சம் டிசிப்ளினா வச்சுப்பாங்க. காலையில எழுந்துக்கணும், இந்த நேரத்துக்கு தான் படுக்கணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பல காரியத்தை அவர்கள் டிசிப்ளினா வச்சுப்பாங்க. அது தொடர்ந்து அவர் சொல்லுகிற, அவர்கள் அழிவுள்ள கிரீடியத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவுள்ள கிரீடம் இல்லைங்களா, இங்க வைக்கிற அந்த கிரீடம் வந்து அடுத்த முறை வேற ஒருத்தருக்கு போகும், அது நிரந்தரம் இல்ல. அப்போ அந்த காலத்துலன்னா வந்து ஆலிவ் லீவ்ஸ தான் ஒரு ரீத்தா செஞ்சு வைப்பாங்க. இப்ப எப்படி கோல்டு மெடல கொடுக்குறாங்க இல்லைங்களா, அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு இந்த ஆலிவ் உடைய அந்த ரீத்தை தான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு ஒரு கனமா அதை கொடுப்பாங்களாம். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆக நாம இன்னைக்கு வாங்கிட்டு
நாளைக்கு வேற ஒருத்தர் அதை பெற்றுக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு வாங்கி இன்னையோட நம்முடைய வாழ்க்கை முடியறதில்லை. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாஞ்சை என்றும் அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக பெற்றுக்கணும் அப்படின்னு. இது பவுல் நல்லா சொல்வாருங்களா, 2 தீமோத்தேயு 4:7 எல்லாத்தையும் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு வசனம். நல்ல போராட்டத்தை போராடின்னு ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதனால எனக்கு என்ன இருக்குது, நித்திய ஜீவன் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அழிவில்லாத கிரீடை எனக்காக ஆண்டவர் இவர் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லுவார். ஏன்னா நல்ல போராட்டம், இது போராட்டமான வாழ்க்கை தான், ஆனால் அதை நான் நல்லா போராடி முடிச்சுட்டேன், என் விசுவாசத்தையும் காத்துக்கிட்டேன். அதனால எனக்காக என்ன இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. எனக்காக ஜீவ கிரீடம் எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ரொம்ப அவர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். ஆக நாம் வாழும்பொழுது, நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்பொழுது இப்படி வாழலாமா, அப்படி வாழலாமா, இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, அப்படி காம்ப்ரமைஸ் பண்ற வாழ்க்கை வாழாத, நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழாத, நிச்சயமான ஒரு வாழ்க்கை வாழணும். சோ உங்களுக்குள்ள அந்த நிச்சயமான ஒரு ஏம் வச்சுக்கணும், ஒரு கோல் வச்சுக்கணும். நான் இதுதான், நான் இப்படிதான், நான் அதுல இருந்து என்ன பண்ண போறது இல்ல, நான் மாற போறது இல்ல. யார் என்ன பிடிச்சி எழுத்தாலும் சரி, யார் என்ன பதவி கொடுக்குற, பணத்தை கொடுக்குற, உனக்கு இந்த காரியத்தை கொடுக்குற, அந்த காரியத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன அவர்கள் ஆசை காட்டினாலும் சரி, நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன், அந்த நோக்கத்திலிருந்து என்றும் நான் விலக மாட்டேன். அது நம்மையே நம்முடைய வாழ்வுக்கு ஒரு நோக்கத்தை வச்சுக்கணும், ஒரு ஏமை வச்சுக்கணும். இதுதான் என் வாழ்க்கை. நான் யார் என்ன சொன்னாலும் சரி, எது என்ன வந்து என்னுடைய சிந்தனை மாற்றினாலும் சரி, நான் மாற மாட்டேன், இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டேன். தொடர்ந்து அவர் 27வது வசனத்துல சொல்வாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்பதாக பவுல் சொல்வாரு. நான் மற்றவர்களுக்கு சொல்லிடுறேன், ஆனா நானும் என்ன பண்ணணும், என் வாழ்க்கைய சரியா வாழணும். நான் எதை பிரசங்கிக்கிறேனோ, எந்த சத்தியத்தை சொல்றனோ, அந்த சத்தியத்துக்கு ஏற்றவன் ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணும். நான் போய் ரீச் ஆயிட்டேன், அந்த கோல ரீச் ஆயிட்டு அந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடி அந்த ரிப்பனை தொட்டிட்டேன், போயிட்டு தொட்டுட்டு பிறகு கூட சொல்றாங்க, இல்லப்பா நீ ஃபர்ஸ்ட் வரல அப்படின்றாங்க. ஏன் என்ன பண்ணிருப்பாங்க, ட்ராக் மாறி போயிருக்கலாம் இல்லைங்களா, ஏதாச்சும் தவறான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இன்னும் இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த வலி தெரியக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுறாங்க, போதே மாத்திரையோ இன்ஜெக்ஷனோ ஏதோ எடுத்துட்டு போறாங்க, அதுவும் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ நம்ம முதல் போய் சேர்றது முக்கியம் இல்லை, நான் போதிக்கிறது முக்கியம் இல்லை, அதை காட்டினோம் நான் சரியான என்னுடைய வாழ்க்கை, சரியான ஆணுடைய சத்தியத்திற்குள்ளாக, சரியான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றேனா, அவருடைய சத்தியத்திற்கு ஏற்ற வண்ணமா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேனா. ஆகவே நான் என்ன செய்யறேன், நான் ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தி வாழ்கிறேன். சரீரத்தை இவர் ஒடுக்குறாரா, புரியுதுங்களா, சரீரத்துக்கு நாம பாசா, நமக்கு சரீரம் பாசா, யார் பாசுங்க, சரீரம் சொல்ற மாதிரி நீங்க கேக்குறீங்களா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி சரீரம் கேக்குதா? சரீரம் சொல்லுது இல்ல அங்க போலாம், சரீரம் சொல்லுது அதை செய்யலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பாஸ் ஆயிடும். இல்ல கொஞ்ச நேரம் ஆணுடைய வார்த்தையை வாசிக்கலாம், இல்ல பல காரியம் செய்ய வேண்டியது, அந்த டாஸ்க் முடிக்க வேண்டியிருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க நேரத்தை எடுத்தீங்கன்னா சரீரம் அப்படியே இல்ல தூக்கம் வருது, நீ போய் தூங்குன்னு. அப்ப நீங்க சொல்லணும், நீ தூங்க சொல்லாது, எனக்கு எனக்கு தெரியும். பல வேலைகளை நம்ம என்ன பண்ணிடுறோம், சரீரம் எப்படி நம்ம இழுக்குதோ, சரீரம் எப்படி நம்ம வந்து அதனுடைய அந்த ஆசைகளை கொண்டு வருகிறோம், அதற்கேற்றவண்ணமாய் நாம் போயிட்டோம்னா நிச்சயமாகவே நாம தவறி தான் போகும். ஒரு நல்ல ஒரு உதாரணம், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்கணும். நீ எப்படினா போடா, நீ என்னனா பண்ணு, என்னன்னா சாப்பிடு, எப்படினா வாடி, எப்படினா பேசுன்னு விட்டுட்டான், அந்த பிள்ளை எப்படியா இருக்கும், அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும். புரியுதுங்களா, ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும். அதனாலதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடமைப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கடமை இது. என் பிள்ளைங்களை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறேன்றார் ஆண்டவர். மல்கிய தீர்க்கதரிசி அதை தெளிவா சொல்வார், 3:18 இந்த பிள்ளைகளை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறேன் பெற்றோர்களே, ஏன்னா எனக்கேற்ற தெய்வ பக்திக்குரிய சந்ததியா நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பல வேலையில அதை நாம மறந்தே போயிடுறோம் பெற்றோர்கள்.
பல வேலையில ஏன் விருப்பத்திற்கு இல்லை, எனக்கு வேலை இருக்கு வந்து பிள்ளைங்களை எந்த கதினா போகணும்னு சொல்லிட்டு விட்டுறோம். அப்புறம் பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குரிய ஆன பிறகு கஷ்டப்படுறோம். அது போலதான் நாமும் கூட நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்குகின்றவர்களாக, நம்முடைய சரீரம் நம்மை ஆளாதபடிக்கு நாம் சரீரத்தை ஆளுகிறவர்களாக நம்முடைய சரீரத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக இப்படியாக நம்முடைய வாழ்விலே பல வேலைகளிலே ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த அழகான வாழ்ப்பை, கடவுள் கொடுக்கின்ற இந்த வாய்ப்பு, கடவுள் கொடுக்கின்ற காலங்கள், கடவுள் கொடுக்கின்ற தாளந்துகள், கடவுள் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு தகுதியான அழைப்புகளை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்யணுங்க. கொடுத்துக்கிறாங்களா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை பாக்குறாரு அவரு. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீ எந்த அளவுக்கு பிரயாசப்படுறீங்க அதை பார்த்து நிச்சயமாகவே ஆண்டவர் நீ கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நீ வாழ்கிற பொழுது, வாழ பிரயாசப்படுகிற பொழுது அதை ஆண்டவர் காணுகின்றவரா இருக்கிற பல வழியில இந்த சத்தியத்தை நாம் நல்லா தெரிஞ்சிடும். சத்தியம் எனக்கு எல்லாம் தெரியுங்க, இந்த பைபிளே நான் படிச்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சத்தியத்தை பல முறையா நான் கேட்டிருக்கேன், பல செய்திகளை நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கேட்டது எதை எதுவா பிரதிபலிக்கணும், வாழ்க்கையில பிரதிபலிக்கணும் இல்லைங்களா? படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ வந்து கிளாஸ்ல டீச்சர்ஸ் கத்து கொடுப்பாங்க, அடுத்து எங்க கூப்பிட்டு போறாங்க, லெபரட்டரி கூப்பிட்டு போறாங்க. ஏன்னா இங்க படிக்கிறத காட்டில இன்னும் அது நமக்கு தெளிவா, அது வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அதை காமிக்கும் பொழுது அது இன்னும் நமக்கு தெளிவாய் புரியக்கூடியதாக, மனதிலே பதியக்கூடியதாக, அதை சிறப்பாய் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக. அது போலதான் நம் படிக்கிறது மட்டும் இல்ல, சத்தியத்தை கேட்கறது மட்டும் அல்ல, அதை காட்டிலும் நம்முடைய வாழ்விலே அதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, ஒரு கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளோடு ஒன் மைண்டட் சொல்லுவாங்களே, லைக் மைண்டட் பீப்புளோட நம்ம இணைஞ்சு இருக்கணும் எப்பவுமே கிறிஸ்துக்குள்ளாக. இந்த ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். இந்த திருச்சபையிலயோ சரி இல்ல மற்ற இடத்துலயோ ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளோடு நாம் இணைந்திருக்கிற பொழுது நிச்சயமாகவே பல வழியில நாம விலகி போனாலும் அந்த பிள்ளைகள் மூலியமாக நம்ம ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு. ஆக ஆண்டவரோடு இணைந்திருக்கவும், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளோடு நாம் இணைந்து வாழ்வது ரொம்ப நம்முடைய வாழ்வுக்கு ஒரு உறுதுணையா இருக்கும். பல வேளையில நம்ம காப்பாற்றக்கூடியதா இருக்கும், பல வேளையில நாம் சோதனையில விழுந்து போகாத படிக்கு அவர்கள் நம்மை தூக்கி எடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்முடைய ஃபெல்லோஷிப்பை நாம தேர்ந்தெடுக்கணும், நம்முடைய உறவுகளை, நம்முடைய நண்பர்களை ரொம்ப பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ஐயோ இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க கிட்ட இது இருக்குது, அவங்க கிட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடாதீங்க. ரொம்ப பார்த்து உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அடுத்து இன்னொரு காரியம், ஆண் பெண்ணுடைய உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்கள் பெண்கள் பழக வேண்டும், அன்பா இருக்க வேண்டும், நல்ல ஒரு சகோதர சகோதரத்துவத்துல இருக்கணும். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு, புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? நீங்க பிசிக்ஸ்ல எல்லாம் நீங்க அந்த இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, மேக்னெட்டை ரெண்டு மேக்னெட்டை கிட்ட கொண்டு வரும்போது நீங்க என்னதான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருப்பீங்க, என்னதான் நாங்க டைட்டா நீங்க பிடிச்சிருந்தாலும் அது என்ன பண்ணுவோம், கிட்ட வர 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 நம்மளையும் தாண்டி என்ன பண்ணுறது, அட்ராக்ட் ஆகிடும். அது போலதான், அது போலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைங்க தான், ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, புரியுதா? ஒரு எல்லாம் இருக்குது. என்னதான் இல்லம்மா நான் ஆவிக்குரிய காரியத்துல இருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இது மேக்னெட் சொல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா என்ன பண்ணும், கிட்ட வர வர ஒண்ணுமே முடிய, என்னதான் ஸ்ட்ராங்கா நீ புடிச்சிருந்தாலும் அது என்ன ஆயிடும். ஆகவே தயவு செய்து இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, உறவு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணீங்கன்னா நிச்சயமாகவே அது ஆரோக்கியம் உள்ள ஒரு ஃபெலோஷிப்பாக, ஒரு உறவாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட பல வேலையில நமக்கு தெரியும், ஒரு 13, 14, 15 இயர்ஸ்ல வந்து ஆண்களும் சரி பெண்களும் ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க இல்லைங்களா. பெண்களுக்கு அது வெளிப்படையா அது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்க கூட வைக்குவாங்க, ஆண்களுக்கு அப்படிப்பட்டது. பல காரியங்கள் நம்முடைய சரீரத்திலே ஹார்மோன் சேஞ்சஸ் பல காரியங்கள் நடக்குது, அப்பவே நமக்கு அந்த ஆண் பெண் அந்த உறவு அந்த அட்ராக்ஷன் எல்லாம் வந்துடும் இல்லைங்களா. புரியுதுங்களா நான் சொல்றது, 12, 13, 14 வயசுல வந்துடும். ஆனா அடுத்து திருமணம் என்கிற காரியம் வரும்பொழுது 25, 28 வயசு ஆகும். இந்த மீதமா இருக்கிற இந்த 20 ஆண்டு ரொம்ப கஷ்டமான காலம் இல்லைங்களா.
அப்ப ஏன் ஆண்டவர் திருமணம் ஆகும்போது இந்த காரியத்தை எல்லாம் உண்டு பண்ணிருக்கலாமே இந்த சரீரத்திற்குரிய மாற்றங்கள் சிந்தனைக்குரிய மாற்றங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏன் இந்த 12 வயசுல 13 வயசுல உண்டு பண்ணிட்டார் ஆண் பெண்ணுக்கு திருமணம் 25-28 தானே ஏன் அப்ப உண்டு பண்ணக்கூடாது ஆண்டவருக்கு தெரியலையா இந்த 20 ஆண்டு காலம் எவ்வளவு கஷ்டமான காலம் ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும் சரீரத்தினுடைய கூறுகளும் மனநிலையும் எப்படி செய்யணும்னா ஆண்டவர் எதற்கு கொடுக்கிறாருன்னா நீ திருமணத்துக்கு பிறகு நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் நீங்க எதிர்கொள்ளணும் நீங்க ஜெயிக்கணும் அதுக்குதான் ஆண்டவர் கொடுக்கிறார் புரியுதா நான் சொல்றது புரியுதுங்களா அதுக்குதான் ஆண்டவர் கொடுக்கிறார் இல்ல எனக்கு இது இருக்கிற உணர்ச்சி தானே இதற்கு இருக்கிற இது காரியம் தானே இது என்ன இது ஒரு வித்தியாசமா ஆண்டவர் கொடுக்கிறதுக்கே காரணம் என்னன்னா அந்த காலத்துக்கு அந்த வாழ்க்கைக்கு இருக்கின்ற இந்த 20 ஆண்டுகள் நீ போராடி நிக்கணும் போராடி நிக்கணும் பல பல விழுந்து போகவும் செய்யலாம் விழாது இல்லை நானும் அதுக்குள்ள அந்த வயதுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற விழுந்து போகவும் செய்யலாம் ஆனா விழுந்து போனதற்கு என்ன பண்ணணும் மீண்டும் எழுந்து நிக்கணும் விழுந்து எழுந்து நிற்கணும் இல்லைங்களா எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுது பிறந்த குழந்தை அப்படியே தவழுது அடுத்து என்ன பண்ணுது அது எழுந்து நிக்க நடக்க பல வேலை விழுந்துதான் நடக்குது நீங்க சைக்கிள் எல்லாம் கத்திருப்பீங்கல்ல சைக்கிள் டூ வீலர் எல்லாம் கத்திருப்பீங்கல்ல யாராச்சும் உலகத்துல யாராச்சும் ஒருத்தர் சொல்லட்டும் நான் விழுந்துக்காம இந்த சைக்கிள் கத்துக்கிட்டேன் டூ வீலரை கத்துக்கிட்டேன்னு யாருமே அப்படி இல்ல இல்ல கட்டாயம் விழுந்திருப்பாங்க அடிபட்டிருக்கும் ரத்தம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் அவங்க அழகா ஓட்டுறதுக்கு கத்திருப்பாங்க அது போலதான் அது போலதான் நம்முடைய வாழ்க்கை இந்த 12-13 வயசுல தோங்குகிற இந்த காரியங்கள் எல்லாம் சரீரத்தினுடைய மனதிற்குரிய காரியங்கள் எல்லாம் நாம் விழுந்தாலும் எழுந்திருக்க கூடியவர்களாக இந்த 20 ஆண்டு காலம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை எட்டுவதற்கு அந்த திருமண வாழ்வுக்கு பிறகு ஒரு உண்மையுள்ள கணவனாக மனைவியாக நீ வாழ்வதற்கு ஒரு தகுதியுள்ள ஒரு அழகான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த காலங்களை நமக்கு கொடுக்கின்றார் அதற்காக பயன்படுத்துங்க ஆக நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நாம் அதை ஏற்று வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு எந்த நிலையிலும் அவர் தவறி போகாதபடிக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை நாம் அடையக்கூடியவர்களாக நாம் இருப்போம் அடுத்து படிக்க கேட்ட புலம்பலிலே ஆண்டவர் சொல்றாரு மகளே இந்த வாழ்வு பிரயாணத்திலே உனக்கு கஷ்டம் இருக்கதான் செய்யும் பலவிதமான சோதனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும் ஆனா நீங்க என்ன செய்ய அந்த சூழ்நிலையிலாம் இந்த இளமை காலத்திலே நீ எதிர்கொள்ளுகின்ற காரியங்களை நீர் மேற்கொள்ளும்படியாக அழகா அந்த புலம்பல் எங்க வருதுங்க புலம்பல் புத்தகம் எங்க வருது லெமன்டேஷன் எங்க வருது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல தான் வருது இப்ப யாரும் இல்லைன்னா எங்க வருது எரேமியாக்கு அடுத்து யார் எழுதுனது எரேமியா தான் எழுதுறாரு எரேமியானுடைய புலம்பல் ஐயோ இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள் சொல்லிட்டு புலம்பலா கத்தி தள்ளுறாரு அவரு நம்ம புலம்போம் இல்லைங்களா ஏதாச்சும் ஒரு காரியத்தை நினைச்சு அது போல அவரு தன்னுடைய புலம்பலை அவர் வெளிப்படுத்துகின்றார் 25வது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க 22ல இருந்தே வாசிக்கிறேன் இது கொஞ்சம் கவனியில நான் வாசிக்கிறேன் ஏன்னா இன்னும் தமிழ்ல படிச்சா உங்களுக்கு அழகா அது ரீச் ஆகும் நினைக்கிறேன் நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தோடைய கிருபையே நிறைய பேர் சொல்லிக்கிறத கேட்டிருக்கிறீங்களா அந்த வார்த்தைய நாம நிர்மூலமா நான் அழிஞ்சு போகாதது நான் விழுந்து போகாதது யாருடைய கர்த்தருடைய கிருபையே அவர் இரக்கங்களுக்கு முதி இல்லை அவைகள் காலதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர் அவரை தேடுற ஆத்மாத்திற்கு ஆண்டவர் நல்லவர் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது அவருடைய ரட்சிப்புக்காக நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது அவரே அதை தன்மேல் சாரிங்க கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது அடுத்து இங்க வருது பாருங்க வாலிய பிள்ளைகளுக்கு தன் இளம் பிராயத்தில் முகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது It is good for a man to bear the yoke while he is young. புரியுதுங்களா இளமையிலே பாரத்தை கஷ்டத்தை சுமக்கிறது அவனுக்கு நல்லதுங்க இது ஏத்துக்கிறீங்களா
உங்களுக்கு இந்த வயசுல ஏதோ ஒரு கஷ்டம் சரீரத்திலேயோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையோ உங்களுடைய கல்வியின் வாழ்க்கையிலையோ வேலையின் வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு நிலையில உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு அது நல்லது என்றார். தன் இளம் பிராயத்தில் முகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். இந்த இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணுமா அவன், இந்த கஷ்டம், இந்த பாரம், இந்த தனிமை, இந்த வேதனை, இந்த தவிப்பு, இது ஆண்டவரே வச்சாரு என் மேல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன எப்படி இருக்கணுமா, தனிமையாய் மௌனமா இருக்க கடவுள், பேசக்கூடாதா, புலம்ப கூடாதா, முறுமுறுக்க கூடாதா? ஆண்டவரு இஸ்ரவேல் மக்கள் பண்ணாங்கல்ல அது மாதிரி, நீங்க கொஞ்சம் மௌனமா இருங்க, ஆண்டவர் தான் இதை அனுபவிச்சுக்கிறாரு, ஆண்டவர் தான் இதை வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இருக்கணுமா, மௌனமா இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழித்துவானா நுழித்துவானாக. ஐயோ நம்பிக்கை இருக்குமா, என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு எல்லாம் பேசி நீ உன்னையே நீ கஷ்டத்துக்காத சோர்ந்து போயிடாது. அதனால என்ன பண்ணு, இது ஆண்டவர் தான் அனுபவிச்சுக்கிறார், ஆண்டவர் தான் என் மேல இந்த நுகத்தை வச்சிருக்கிறாரு, அதனால நீங்க மௌனமா இருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த இந்த இளமை காலத்திலே நம் நுகத்தை சுமப்பது நல்லது. மிலிட்ரி ட்ரைனிங் நீங்க என்ன பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா, பல வேளை டிவில எல்லாம் கூட போடுறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படியே சேர்லயோ அதுலயும் இங்க எங்க ஏறுறாங்க பாக்குறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏங்க இவ்வளவு கஷ்டம் ட்ரைனிங்கு, ஏன் கஷ்டம் கொடுக்குறாங்க ட்ரைனிங்கு? ஏன்னா அவங்க எங்க போறாங்க, பேட்டலுக்கு போறாங்க, வாருக்கு போறாங்க, போருக்கு போறாங்க, அது எவ்வளவு கஷ்டமானது, என்ன நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி மாறுவோம், எப்படி சூழ்நிலை மாறும், எதை இவங்க செய்யணும் அந்த காலத்துல அந்த நேரத்துல அப்படின்றலாம் தவிச்சுட்டு நிக்க தேவையில்லை அந்த நேரத்துல. அதனால எல்லா ட்ரைனிங்கும் ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் என்ன பண்றாங்க, அந்த ட்ரைனிங் காலத்திலேயே அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த நேரம் அந்த பேட்டில் அவங்க தைரியமா நிக்கலாம். அந்த டைம்ல ஏதோ ஒரு இங்க இங்க பெற்ற அந்த அனுபவத்தை இங்க பெற்ற அந்த அந்த ட்ரைனிங் வந்து அவங்க யூஸ் ஆகும். ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு ஒரு பயிற்சியை கொடுக்கின்றதே நாம் அறிவோம். அதே போலதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல வேளையில நமக்கு ஒரு ஒரு கடினமான ஒரு பயிற்சி, கடினமான ஒரு காலத்தை நமக்கு அனுமதிக்கிறார். எதற்காக அனுமதிக்கிறார் என்றால் நாம ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறுவதற்கு. கஷ்டமான காரியத்தை, கஷ்டமான வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு அனுமதிக்கிறார்ன்னு சொன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு. அந்த போருக்கு தகுதியா மாறத்துக்கு அங்க பயிற்சி, நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் தகுதியா மாறத்துக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தகுதியா மாறத்துக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றவரா இருக்கிறார். இந்த கஷ்டமான சூழ்நிலையில பல வழியில நம்ம நிற்கும் பொழுது நிச்சயமாகவே எதிர்ப்புக்கு வரும். நம்முடைய குடும்பத்தின் மக்களோ இல்ல சபையின் பெரியவர்களோ நம்மை குறித்து என்ன செய்வாங்க, தவறா நம்ம குறித்து பேசுவாங்க. நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம எதுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறோம், இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் தவறாய் பேசுவார்கள். தவறா பேசுறது மட்டும் தவறா கதையெல்லாம் கட்டுவாங்க. அனுபவம் இருக்குங்களா, தவறா நம்ம குறிச்சு பேசுவாங்க. இளம் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உங்களை குறிச்சு தவறா பேசுவாங்க, ஒன்னு உங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு தவறாய் பல காரியங்களை அவர்கள் கட்டுக்கதையா விடுவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கிற போது நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீ விழுந்து போகாதீங்க. ஐயோ இப்படி எல்லாம் பேசுறாங்களா, ஐயோ நான் இப்படி எல்லாம் இல்லையே, இப்படி எல்லாம் என்ன பேசுறாங்களே அப்படின்ட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் அமைதியாயிடாதீங்க. அந்த போருக்கு போகாம நிக்காதீங்க, நில்லுங்க. எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க. உங்களுக்கு தெரியும் எது சத்தியம், எதற்காக நீங்க நிக்கிறீங்கன்னு தெரியும், அதனால அதற்காக நில்லுங்க. அதற்காக நீங்க தகுதி உள்ளவர்களாக நீங்கள் நிற்கின்ற பொழுது 27வது வசனத்தில் தன் இளம் பிராயத்தின் முகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்லி நீங்கள் நிற்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நீங்கள் நிற்கின்ற அந்த நோக்கத்தை அந்த வாழ்வை அறிகின்றவராய் இருக்கின்றார். இஸ்ரவேல்ல முதல் மூன்று ராஜாக்கள் யாரு சொல்லுங்களே, இஸ்ரவேல்ல முதல் ஃபர்ஸ்ட் 3 கிங்ஸ், ஃபர்ஸ்ட் சவுல், டேவிட், சாலமன். சரி, இது மூணு பேர்ல யாரு யாருடைய வாழ்க்கையெல்லாம் சரியா முடியல, தவறா முடிஞ்சது? சவுல், அவ்வளவுதானா? சாலமன் வாழ்க்கையும் அப்படிதான். ஆனா தாவீது ஆண்டவருக்கு இதயத்திற்கு ஏற்ற பிள்ளையா மாறிட்டார். எப்படி இப்படி மாறினாரு, எப்படி இவர் மட்டும் இப்படி மாறிட்டாருங்க?
இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னன்னா சவுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைங்க அவங்க அப்பா நல்ல செல்வந்தர் ஒன்று சாமுவேல் புத்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும் சவுளுடைய செல்வாக்கு அவருடைய குடும்பத்தினுடைய ஒன்று சாமுவேல் 9 அதிகாரத்துல நீங்க சவுளுடைய செல்வாக்கு அவங்களுடைய பெற்றோருடைய அந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க இந்த ஒரு சில வாலிப பிள்ளைங்களும் அப்படிதான் இந்த வாலிப பிரயாணத்துல என் குடும்பம் என்னுடைய பின்னணி என் வாழ்க்கைலாம் ரொம்ப லக்ஸுரியஸா இருக்கணும் நல்ல பணம் இருக்கணும் வீட்டுல எல்லாம் நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு செல்வாக்குள்ள குடும்பத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசை உலகமும் அப்படிதான் பாக்குது அப்படி இருக்கிற பிள்ளைங்க அப்படி இருக்கிற குடும்பத்தை தான் ரொம்ப சிறப்பா பார்ப்பாங்க இல்லைங்களா ஆனா இப்படி இருக்கிற மக்களை நம்ம பாக்குறது மட்டும் இல்ல அதை பார்த்துட்டு ஐயோ நான் இப்படி இல்லையே நான் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க முறுமுறுத்து கசந்து போயிட்டீங்கன்னா அவதான் உங்க உங்க லைஃப் விழுந்துச்சுன்னு அர்த்தம் அப்படி இருந்தாலும் சரி என் வாழ்க்கை என் குடும்ப வாழ்க்கை எங்க அப்பா அம்மா என்னுடைய பின்னணியும் செல்வாக்கு செழுமை எல்லா பணம் பலம் மற்ற காரியம் இல்லைன்னா கூட பரவாயில்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு வாஞ்சியோட உங்களுடைய வாழ்வு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இன்னும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு என்ன நடத்துவாருன்னு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும் நிச்சயமா மாறும் ஆனா என்னைக்கு மற்றவர்களை பார்த்து எல்லாம் இருக்குது எனக்கு இல்லையே இந்த வயசுல எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க எனக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு நீங்க பாத்துட்டு நின்னுட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு 10 வருடம் 15 வருடம் 20 வருடத்துக்கு திரும்பி பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அங்கதான் நிக்கும் நீ அதை பார்க்காம நீ எழுந்து நின்னு நீ வாழ்ந்தினா நீ 20 வருடத்துக்கு திரும்பி பாத்தினா அவனை காட்டிலும் அவளை காட்டிலும் உன் வாழ்க்கை சிறப்பா மாறி இருக்கும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை இந்த உண்மையை புரியாத படிக்கு பல வேலைகள்ல ஐயோ என் வாழ்க்கை இப்படி இல்லையே அப்படின்னு கஷ்டப்போ என் வாழ்க்கை அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் இது இப்படி உங்களை மாதிரி இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் யார் படிக்கிறீங்க இந்த காலத்துல என் தகப்பன் இறந்து விட்டான் ஆனா குடும்ப பாரமே சுமந்த வீட்டுக்கு கடைப்பிள்ளைதான் பேரு குடும்ப பாரத்தையும் சுமந்த குடும்பத்தை நடத்துவது மற்ற எல்லா காரியத்தையும் செய்வது சகோதரிகளுக்கு திருமணம் செய்வது எல்லா காரியத்தையும் செய்தேன் ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்திற்கு என்னென்ன காரியம் எல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செஞ்சேன் சகோதரன்களும் இல்ல ஆகவே தனிமையிலே போவது வருவது எல்லாவற்றையும் செஞ்சேன் அந்த இளமையிலின் நுகத்தை நான் சுமந்தது இன்று எனக்கு அது பெரிய ஒரு பலமா இருக்கிறது இன்றைக்கு திரும்பி பாக்குறேன் என் வாழ்க்கையை திரும்பி பாக்குறேன் 20-30 ஆண்டுக்கு பிறகு என் வாழ்க்கை திரும்பி பார்த்த பிறகு ஆண்டவரே நீ எனக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த பாரம் நான் சுமந்த அந்த பாரம் இந்த நுகத்தடி இன்று எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது பாடமா இருக்கிறது அன்னைக்கு நான் அன்னைக்கு சுமந்தில்லைன்னா நிச்சயமாகவே என் தகப்பனா எனக்கு உயிர் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் யார் வந்தாலும் ஒளிஞ்சு வீட்டுல உட்கார்ந்துருவேன் யார் முன்னாடி வரமாட்டேன் என்னுடைய சிந்தனை என்னுடைய பழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு இன்னைக்கு பாக்குற இந்த செல்விய போல இல்ல அன்னைக்கு நானும் சொல்லுவேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார் அதை அனுமதித்தார் அதை அனுமதித்தார் ஏன் என் தகப்பனை எடுக்கணும் பல முறை கேட்டிருக்கிற ஆண்டவர் அதுக்கு பதில் இல்ல பதில் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிருக்கும் நான் எங்கேயோ நின்று இருப்பேன் இன்று இங்கு நிற்பதற்கு என் ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு என்னுடைய நுக அவர் அந்த நுகத்தை என் மீது வைக்கும்படியாக செய்தாரோ அந்த நுகத்தை சுமந்து இதனால் நீங்க நிற்கக்கூடியவளாக ஆண்டவர் எனக்கு இந்த சாட்சியை வாழ்வை எனக்கு கொடுத்திருக்காரு என்று சொன்னால் நிச்சயமாகவே அது மிகையாகாது அதே போலதான் பல வேலைகளே நம்ம என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க உங்களை வாஞ்சு இப்படி இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இவங்களை திருமணம் பண்ணா நல்லா இருக்கும் இவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அது அது சரிதான் உங்களுடைய வாஞ்சி உங்களுடைய விருப்பம் சரிதான் ஆனா பெற்றோரையும் பார்க்கணும் இல்லைங்களா பெற்றோர் சொல்றாங்க நீங்க இல்லப்பா நீங்க வந்து இங்க என்ன பண்ணணும் இந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதெல்லாம் முடியாது நான் இப்ப எல்லாம் கிறிஸ்துவ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றத காட்டிலும் தகப்பன் தாய் உங்களை எவ்வளோ அழகா வளர்த்திருப்பாங்க எத்தனை காரியம் தியாகம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நீங்க அழகா சொல்லலாம் ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைங்களை என்ன பண்ணுமா கனம் பண்ணணுமா அந்த கனத்தோட சொல்லுங்க தகப்பனுக்கு தாய்க்கு அந்த கனத்தோட சொல்லுங்க அந்த மரியாதையோட சொல்லுங்க அந்த அன்போட சொல்லுங்க நீங்க எங்களை வளர்த்துருக்குறீங்க எல்லாம் காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க ஆனா இது இது தவறானது இந்த சத்தியத்தை நான் புரிஞ்சிருக்கிறேன் அதனால இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க புண்படாம சொல்லுங்கல்ல இல்ல இந்த இந்த மகனை இந்த மகளை கட்டுங்க திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொன்னா இல்ல நான் ஆவிக்குரிய காரியத்துல இருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்வில் நான் வந்திருக்கிறேன் இவங்க ஆவிக்குரிய வாழ்வில் இல்லாதவங்க என் வாழ்க்கை இப்படியா முடிஞ்சிடுமே
என் வாழ்க்கையில வாழ்வு இன்னும் ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவருக்கு ஏற்று ஒரு மகனாக மகளாக என்னுடைய குடும்ப வாழ்வு இல்லாத போயிடுமே அப்படி அழகா எடுத்து சொல்கிற பொழுது நான் அப்படிதான் எடுத்து சொன்னேன் என் பெற்று என் தாய்க்கு என் தகப்பன் இல்லப்போ என் தாய்க்கு அப்படிதான் சொன்னேன் ஆகவே நான் இந்த நாள்ல என்னோடு இணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு கணவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஏன்னா அவரையுமா அவருடைய பெற்றோர் எல்லாம் அவங்களும் அவங்க குடும்பத்துல எல்லாம் இருந்தது தகப்பன் தாய் வேலை செஞ்சிருந்தாங்க எல்லாம் பெற்றோர்கள் தான் ஆனா ஒரு டிசிப்ளினோட வளர்த்திருந்தாங்க ஒரு ஒழுக்கத்தோட பக்தியோட வளர்த்திருந்தாங்க இவர் இருந்தா என் வாழ்க்கை என்னுடைய ஊழியம் சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு என் தாய்க்கு எடுத்து சொன்னேன் கன்வின்ஸ் ஆகல இது எல்லாம் பார்ப்பாங்க கேட்குவாங்க என் உறவுங்களாம் பார்ப்பாங்க என்ன தெரிஞ்ச காரியம் தான் ஒப்பனா சொல்றேன் உங்களுக்கு ஆக பல காரியம் நம்முடைய பெற்றோரையும் கனப்படுத்தி அவர்களும் மனது நோகாத படிக்கு நான் செய்கிற பொழுது நாம் நமக்கு நல்லது என்று படுகிற பொழுது இதுதான் என் எதிர்காலத்திற்கு நன்மையா இருக்கும் இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு நன்மையா இருக்கும் என்று உணர்ந்து செய்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பெற்றோருக்கு அது ஆறுதலாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அது மாறும் சாலமோன பாருங்க அடுத்து அவர் எங்க வளர்ந்தாரு அரண்மனையில வளர்ந்தாருங்க அரண்மனையில் வளர்ந்தாரு அவருடைய வாழ்வு எப்படி முடிஞ்சு போச்சு ஆனா அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னார் அவங்க அப்பா அதை வாஸ்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் பெற்றோர் சொல்றாங்க தான் பிள்ளைங்களுக்கு சத்தியத்தை சொல்றாங்க தான் பிள்ளைங்க கேட்டாதே என்ன ஒன்று நாளாகவும் 28:9 ஒன்று நாளாகவும் 28:9 தயவு செய்து இதெல்லாம் புரிச்சுக்கங்க நீ அப்புறமா நிதானமா வாஸ்து பாருங்க இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு 3:28:9 என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் ஒரு தகப்பு பாருங்க நல்ல ஆலோசனை சொல்றாரு நல்ல எச்சரிப்பின் வார்த்தையா சொல்றாரு மகனே உன் இருதயம் அவருக்கு தெரியும் எதுவுமே அவருக்கு மறைவானது நம்ம பலவெல் நினைக்கிறோம் நான் பாக்குறது நான் நினைக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும் இல்லைங்களா அவருக்கு அது தெரியுமா உங்களுக்கு எல்லாம் அவருக்கு தெரியும் நம்ம சொல்லலாக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் அவருக்கு தெரியும் அதனால எல்லாம் அவருக்கு தெரியும் உன்னுடைய நினைவின் தோற்றம் எல்லாம் அவர் அறிகிறார் அதான் நீ என்ன செய்ய நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார் நீ அவரை விட்டு விட்டால் அன்னைக்கு சொல்லிட்டார் முடிவும் சொல்லிட்டார் தகப்ப நீ அவரை விட்டுட்டினா மகனே நீ ஏதோ ஒண்ணு பாத்துட்டு நீ போயிட்டு இவரை விட்டுட்டினா அவர் உன்ன கைவிட்டுடுவாரு அன்னைக்கு முடிவும் சொல்லிட்டாரா தகப்ப அதே போலதான் கைவிட்டாரு பாருங்கள சாலமுடைய வாழ்வு முடிவில்லை சதிதில்லை விழுந்து போனது ஆனா தாவீதுடைய வாழ்வு பாருங்களேன் அவர் எப்படிப்பட்டவருங்க சவுல் பணக்காரு சாலமோனும் பணக்காரு தாவீது யாருங்க ஏழை குடும்ப ஏழை தகப்பனுடைய மகங்க அதனால இது நமக்கு நல்ல பிளஸ் ஐயோ எங்க வீட்டுல வசதி இல்லை பல காரியம் என்ன நான் விரும்புற மாதிரி இல்லை ஆடம்பரம் இல்லை செல்வாக்கு இல்லை ரொம்ப நல்லது தாவீதை போல நீ ஆண்டவரை பிடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவருன்னு ஆடு மேய்க்கிறன்னு சிங்காசனத்துல வீர்க்க செய்த ஆண்டவர் அரசனாக மாற்றினார் இல்ல அதை போல மாற்றுவாரு எப்போ தாவீதை போல நீ அவரை தேடினால் தாவீது ஆண்டவர் என்ன பண்றாரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறாரு இல்லைங்களா பண்ணிட்டு 10 வருடங்கள் 10 வருடம் ஆன பிறகுதான் அவர் அங்க உட்கார்றாரு ஆனா அந்த 10 வருடம் ஓடிக்கொண்டே இருக்கிறாரு ஏன் ஓடுறாரு ஏன் ஓடுறாரு ஏன் ஓடுறாரு அபிஷேகம் பண்ணி 10 வருடம் அவர் ஓடிட்டே இருக்கிறாரு ஏன் ஓடுறாரு சவுல் அவரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டுன்னு அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி குகைகளிலும் மலைகளிலும் இவர் ஒளிந்து கொண்டிருந்தார்னு வேதம் சொல்லுது பல வேளையில பைத்துக்காரன் கூட நடிச்சிருக்கிறாரு இவன் தான் கோலியாத்தை கொன்றவன் அப்படின்னு ஒரு ராஜா பேசும்போது அங்க இவரை மறைக்க தான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றது ஏன்னா கொண்டு போடுவாருங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பைத்துக்காரன் கூட நடிச்சிருக்கிறாருங்களா பாருங்க அரசன அபிஷேகம் பண்ணி 10 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க எத்தனை பாடுபட்டிருக்காருன்னு இதே சங்கீதம் 18 வாசித்து பாருங்க எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பாடுகள் மத்தியிலே என் ஆண்டவர் என்னை அழகாய் நடத்தினான்னு சொல்லிட்டு சங்கீதம் 18 அதை சொல்லுவார் அவரு
அதையும் நீங்க வாசித்து பாருங்க. ஆக கடைசியா இவர் என்ன பண்றாரு, ராஜா ஆயிடுறாரு. எந்த வயசுல, 30 வயசுல ராஜா ஆயிடுறாரு. 30 வயசுல ராஜா ஆகி தொடர்ந்து 50வது வயதுல என்ன பண்றாரு, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு எடுத்துடுறாரு. எல்லாம் போருக்கு போறாங்க, இவர் மட்டும் என்ன பண்றாரு, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துடலாம், படுத்துடலாமேன்னு எடுக்கிறாரு. படுத்துட்டு தான் இருந்தாரா, இல்லாட்டி தூங்கி எழுந்த பிறகு கொஞ்சம் ஜபம்லாம் பண்ணாரா, வேதனா வாசித்தாரா, வேற எதனா வேலை செய்ய போனாரா, என்ன பண்ணிட்டாரு, நேரம் அப்படியே வந்தாரு மேல, அப்படியே அந்த மொட்டை மாடியில் அப்படியே உலாவ போனாரு. அங்க ஒரு பெண் குளிக்கிறத பார்த்தாரு, இச்சையில விழுந்தாரு, விழுந்து போயிட்டார். அன்று மட்டும் இவரு எல்லாம் போருக்கு போனாங்க, ஏன் இவர் இங்க இருக்கணும், இவரும் போயிருக்கலாம் இல்ல. இவர் அன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு தாவீது பத்சேபாள் கதையும் வந்திருக்காது வேதத்துல. பல வேலைக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க, இன்னைக்கு படிக்கலன்னா, இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போலனா, என்ன இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யலன்னா, என்ன அப்படி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கினா வேற காரியம் செஞ்சிடுவீங்க. அது நமக்கு நல்ல ஒரு உதாரணம், ஒரு எச்சரிப்பு. அது இப்படியாக இருந்ததுன்னா அவன் அந்த இச்சையிலே விழுந்து போகிறான். ஒரு நிகழ்வு தாங்க, ஒரு ஈவெண்ட் தான், ஒரு முடிவு தான், ஒரு பார்வை தான், ஒரு பாவம் தான், அவனுடைய வாழ்க்கையே விழுந்து போனதாக. பல வேலையில ஏய் இப்படி சொல்றாங்கல்ல, இப்ப நடந்துட்டு இருக்கிறதுல நம்ம திருச்சபையில அவங்க சொல்றாங்கல்ல, இப்படி போனா என்ன, இப்படி செஞ்சா என்ன, கேக்குறாங்கல்ல, வர்றாங்கல்ல, கொடுக்குறாங்கல்ல, பேசுறாங்கல்ல. தயவு செய்து யோசித்து முடிவெடுங்க, தயவு செய்து யோசித்து. ஒரு முடிவு, ஒரு நொடி பொழுது நீ சிந்திக்கிற காரியங்கள், ஒரு நொடியில நீ சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பார்க்கக்கூடிய காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையே சடுதியில விழுந்து போயிடும். ஒரு ஒரு முறை தானே அப்படின்னு நீங்க இருந்துடாதீங்க. தயவு செய்து எல்லாவற்றையும் ஜாக்கிரதையோடு ஜாக்கிரதையோடு நீங்கள் செய்கிற பொழுது, அந்த ஒரு நாள் அல்ல, ஒரு நிகழ்வு அல்ல, அது பல காரியத்திற்கு அது முடிவாக மாறிடும். ஆண்டவர் மன்னிக்கிறார் தாங்க, இல்லைன்னு சொல்லல, மன்னிக்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். ஆனா இந்த நிகழ்வு அடுத்தடுத்து நாயிடுது, இவன் அவனுடைய மனைவியை கொல்ல போறான். ஒன்றாரா யாருங்க அவரு, பத்சேபாளுடைய கணவன் யாரு, உரியா இல்லைங்களா, ஏன்னா அது மத்திய முதலாம் அதிகாரத்துல இருக்குது, அதனால தான் உங்களை கேட்கிறான். அவ்வளவு இதுவா, பத்சேபாளுடைய கணவன் யாரு, தயவு செய்து வாசிங்க, கொஞ்சம் நல்லா இங்க தங்குற மாதிரி வாசிங்க. உரியாவ கொண்டு போடுறாரு இல்லைங்களா, கொலை செஞ்சுட்டாரு இல்ல. அடுத்து ஒரு தப்பு செய்யறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு காரியம்தான், ஆனா அது பல காரியத்திற்கு, பல தீமைக்கு, பல பாவத்திற்கு அது இட்டு சென்றுடும். உரியாவ கொண்டு போடுறான். அடுத்து பாருங்க, இவன் மகனும் இன்னொரு மகன் என்ன பண்றான், கொலை செய்கிறான். இப்படி அடுத்தடுத்து அடுத்து நாம செய்கிற ஒரு காரியம் பல தீமைகளுக்கு அது முடிவாய் போகும். ஆண்டவர் மன்னிக்கின்ற ஆண்டவர் தான். அதனால செய்யலாமா பாவம், பாவம் செய்யலாமா, மன்னிக்கிறார் தான் இல்லைன்னு சொல்லல அவரு. ஆனா நம்ம செஞ்ச அந்த பாவம், அந்த வடி என்னைக்குமே போவாது. அடிபட்டு பார்த்துருக்கீங்களா, இந்த காயெல்லாம் ஆறிடும், அந்த மார்க் மட்டும் அப்படியே நின்றுடும். நமக்கு என்னைக்குமே அது இருக்கும், ஐயோ நான் இது செஞ்சிட்டேன் இல்ல, நான் இப்படி பண்ணிட்டேன் இல்ல. ஆனா மன்னிச்சிட்டார் தாங்க, ஆனா நமக்கு என்ன பண்ணோம், அந்த இது வந்து என்ன சொல்லும், அந்த உந்துதல் வந்துட்டே இருக்கும். அது பெரிய ஒரு கொடுமை இல்லைங்களா, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். ஆண்டவர் மன்னிச்சுட்டு இருப்பாரு, நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னு, நான் இப்படி செஞ்சுட்டேன்னு, இப்படி செஞ்சுட்டேன்னு, அது என்னைக்குமே இருக்கும், மேலோங்கி இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் பார்த்து ஜாக்கிரதையோடு நம்முடைய எதிர்காலத்தை நாம் நினைத்து நாம் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நினைவை பத்தி சொல்றேன் பாருங்களேன், நம்ம ஏதாச்சும் ஒரு செஞ்சிருக்கணும், ஒரு தவறா செஞ்சிருக்கோம்னா அது அப்படியே நினைவுல பதிஞ்சிடும். சாப்பிடுறது வந்து வயிற்றுல போய் அது வெளியே போயிடும், அது பாய்சனே சாப்பிட்டாலும் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்துடுறாங்க இல்லைங்களா, என்னப்பா எடுத்துடுறாங்க இல்லையா. ஆனா இங்க போயிடுச்சு பாருங்க, நினைவு, தவறான நினைவு போயிடுச்சு பாரு, அது அப்படியே நிக்கங்க, அது போகாது, போகாது, அது என்னைக்குமே போகாது. எத்தனை ஆண்டு காலானா அது நினைவுலே இருக்கும், இது மட்டும் எரேஸ் பண்ணவே முடியாது, மெமரி மட்டும் எரேஸ் பண்ணவே முடியாது. வயிற்றுல இருக்கிறது கிளீன் பண்ணிடலாம், இந்த மெமரியில வந்து எரேஸ் பண்ணவே முடியாது. எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கு எரேஸ் பண்ணோம்னா அது என்ன தெரியுமா செய்யணும், அடுத்தடுத்து நல்ல காரியங்கள், ஆண்டுடைய வார்த்தைகள், சத்தியங்களை படிக்க 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 இது மேல நிற்கும், அது கீழே போயிடும், அடியில போயிடும்.
பலவேல சொல்ற நான் நல்லதா படிச்சேங்க நல்ல எக்ஸாம் பண்ணா நான் அங்க நினைவுக்கு வரல நீ இன்ட்ரெஸ்டோட அதை வாஞ்சியோடு நீ படிக்கல ஆனா அது கீழே போயிடுச்சு மெமரியில எது இன்ட்ரெஸ்டோட வாஞ்சியோடு நீ பாத்தியோ செஞ்சு அது மேல நிக்குது இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் குழம்பு செய்யும் போது பாரு நல்லா பொடிச்ச பிறகு என்ன பண்ணும் அது என்ன அப்படின்னு மேல நிக்கும் இல்ல அது போலதான் உங்களுக்கு எது விருப்பமோ எது நீங்க விரும்பி செஞ்சீங்களோ அது அப்படியே நிக்கும் அந்த நினைவு மேல அதனாலதான் தீம் எல்லாம் மேல அப்படியே நிக்கும் அப்ப என்னதான் செய்யறது எப்பதான் அது மாறணும் நன்மையானதை பேசுங்க நன்மையானதை படிங்க நன்மையானதை கேளுங்க நன்மையானதை செய்யுங்க அப்ப அது கீழே போயிடும் சப்ரஸ் ஆயிடும் அது கீழே போயிடும் மேல இது நிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நினைவா உங்களுடைய நினைவை மாற்றும்படியாக நம்முடைய வாழ்விலே பல விதமான சோதனைகள் கஷ்டங்கள் நடுவிலே நாம் போகிற பொழுது ஒண்ணு நினைச்சுக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலோ குடும்ப வாழ்விலோ சபையின் வாழ்விலோ ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை நெருக்கடியா வருதா ஆண்டவர் உங்களை ஸ்ட்ராங் பண்றாருன்னு நினைச்சுக்கோங்க ஏன் இந்த கஷ்டம் ஆண்டவரே இந்த கஷ்டத்துல இருந்து என்ன மீட்டெடுத்துரு இப்ப கூட பாடுனீங்கல்ல என்ன 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 பனி போல அது நீக்கும் ஆண்டவரேன்னு ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல மலை போல கஷ்டம் வந்தானே சுவாமி பனி போல நீக்குங்கன்னு ஆனா அந்த மலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரே அந்த கஷ்டத்தை மேற்கொள்றதுக்கு நில்லுங்களே நீங்க ஸ்ட்ராங் ஆவீங்க அதனால்தான் அனுமதிக்கிறார் ஆண்டவர் உடனே நீக்கிட்டாருன்னா உங்களுக்கு அந்த அனுபவமே இல்லாம போயிடும் ஆனா ஆண்டவர் கொடுக்கின்ற எல்லா கஷ்டத்தையும் நீங்க அதை ஏற்றுக்கங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஸ்ட்ராங்கா உங்களை மாத்தும் ஸ்ட்ராங்கா மாத்தும் எப்படி தெரியுங்களா கிறிஸ்து குடும்பம் இல்லைங்களா நீங்க எல்லாம் ஆனா கிறிஸ்து குடும்பம் இல்லாத பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அவங்க பெரிய ஊழியக்காராக வருவாங்க ஏன் சொல்லுங்க வீட்டுல அப்பா அம்மா திட்டுவாங்க பைபிள் படிக்க கூடாது ஜெபிக்க கூடாது ஆலயத்துக்கு போக கூடாது அவன் ஒளிஞ்சிருந்து கஷ்டப்பட்டு அதை தெரியாம படிச்சு அதை அப்படியே அதை மனத்துல வச்சுக்குவான் அதுக்கேத்த மாதிரி வாழ்வான் அவங்கதான் ஆண்டவருக்காக நிற்பாங்க அந்த கஷ்டத்துல நம்ம வீட்டுல என்னைக்குமே பாட்டை பாடுறோம் என்னைக்குமே ஜெபிக்கிறோம் என்னைக்கு வேத வாசம் அதனால அது அவ்வளவு பெரிய காரியமும் நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு நிறைய ஊழியக்காரர் இல்லைங்களா மோன் சிலாசிரஸ் எல்லாம் கூட இதுல இருந்து வந்தவங்க அன்னிய தெய்வத்தை வணங்கினா அதுதான் சொல்றேன் இந்த கஷ்டம்னா நல்லதுங்க இந்த கஷ்டம் வந்துச்சுன்னா ஏன் ஆண்டவன் கஷ்டம் கேட்காதீங்க ஆக இந்த கஷ்டத்தின் பிறகு ஆண்டவர் உங்களை ஒரு பலசாலியாக நிற்கத்தக்கதாக அவர் செய்கிறார் ஆக இந்த அவன் விழுந்து போன அந்த காலங்களில் 20 ஆண்டு காலம் ஆண்டவருக்கு என்று உண்மையாய் மீண்டும் வாழும்படியாக அவன் நிற்கின்றான் நிற்கிற பொழுது ஆண்டவர் தொடர்ந்து அவன் இதயத்திற்கு ஏற்ற மகனாக தாவீதை மாற்றுகிறார் விழுந்துட்டாரு ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லைங்களா எங்க இருக்குது அது எங்க இருக்குது நாத்தான் சொல்றது வந்து சங்கீதத்துல சாமுவேல்ல இருக்குது ஆனா இதுல எங்க இருக்குதுங்க 51வது சங்கீதம் வாசித்து பாருங்க இவன் கன்ஃபஸ் பண்றது வந்து ஒருத்தர் சொல்றாரு ஒரு தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசின்னு சொல்றாரு வந்து அது போல பல வேளை பலர் மூலமா உங்களுக்கு இந்த சத்தியம் வரும் நீ செய்யறது தப்பு மகனே மகளே நீ பேசுறது தப்பு நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆண்டவர் யாராலும் மூலமா சொல்லும் போது அதை கேட்டுக்கங்க உங்களுடைய பாவத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க தாவீது பாருங்க ராஜா தான் கன்ஃபஸ் பண்றாரு 51வது சங்கீத வாஸ்து பாருங்க அவர் கன்ஃபஸ் பண்ணோடனே ஆண்டவர் மீண்டும் அவருடைய இதயத்திற்கு ஏற்ற மகனாய் மாற்றிக்கொள்கின்றார் இதற்கு ஏற்ற மகனா மீண்டும் நாம் மாற முடியும் விழுந்தாலும் மீண்டும் மாற முடியும் எப்பொழுது நாம் உணர்ந்து அவர் இரண்டையில வருகிற பொழுது பவுல் பாருங்க ஒரு தனி மனிதன் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பவுலுடைய வாழ்க்கை தெரியும் ஒரு இளமை காலத்துலதான் அவர் ஆண்டவரை ஏற்று ஆண்டவரை அறிஞ்சுக்கின்றாரு ஆண்டவர் அவரை அழைக்கின்றார் அழைத்த பிறகு 30 வயசுல அவரு ஊழியத்துக்கு வராருன்னா எல்லாமே வாலிப வயசு இல்லைங்களா எல்லா ஆசைகளும் எல்லாருடைய உணர்ச்சிகளும் இருந்திருக்கும் ஆனா அவர் எப்படி இருந்தாரு கடைசி வரைக்கலாமா 67லதான் அவர் இறந்தாருன்னு சொல்லப்படுது 67 வயசுலதான் அவர் இறந்தாருன்னு நான் எல்லா ஆசையும் அவர் சொல்றாரு இல்ல போதிக்கிற நானே ஆகாதன போகக்கூடாதுன்ட்டு என்னுடைய இச்சைகள் எல்லாம் மாம்சத்துக்கு இச்சைலாம் அடக்கினேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடக்குறாரு ஆண்டவருக்காக அப்படி உங்களை அடக்க சொல்லல ஆனா அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் அடக்கி ஆண்டவருக்காக சிறப்பான ஒரு வாழ்வை 37 ஆண்டுகள் ஆண்டவருக்கு என்று சிறப்பா போராட்டம் தான் இல்லைங்களா அவர் வாழ்க்கை நோக்கமே போராட்டம் தான் அந்த வாழ்க்கை போராட்டத்தின் வாழ்க்கை நீங்க அதை மீண்டும் வாசித்து பாருங்க அந்த போராட்டத்தின் வாழ்வை நிறைவா எப்படி அவர் வாழ்ந்து முடிக்கிறார் 2 தீமோத்தேயு 4:6-7 வசனங்களிலே
நான் முடிச்சிட்டேன் என் வாழ்க்கையை முடிச்சிட்டேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அன்னாலே அதை எனக்கு தந்தருவா எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் என்று ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு எனக்காக என்ன வச்சிருக்கிறார் நீதியின் கிரீடத்தை அவர் வச்சிருக்கிறாரு எனக்கு கொடுக்க போறாரு அன்னாலுன்னா அதை பெற்றுக்க போடுறாரு நான் மட்டும் இல்லைங்க என்ன மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் அதை பெற்றுக்கொள்வீங்க என்பதாக அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வை நமக்கு அவர் வைத்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக கிறிஸ்துவ வாழ்வு ஒரு போராட்டமான வாழ்வு அந்த போராட்டமான வாழ்விலே நாம் எங்கும் நின்று விடாத படிக்கு ஓடிக்கொண்டே நாம் ஆண்டவருக்கென்று ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்கின்றவர்களாக நாம் காணப்படுவேன் ஆக இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை நீங்க எடுங்க நான் ஒரு நல்ல ஒரு போராட்டமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன் ஆண்டவருக்காக ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை மாத்த போறேன் ஆண்டவருக்காக என்னுடைய மனதை அது பரிசுத்தமா தூய்மையானதை நான் காத்துக்கொள்ள போறேன்னு சொல்லிட்டுன்னு ஒரு முடிவு எடுங்கலன்னு இந்த நாளில் அந்த முடிவை நீங்கள் எடுக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் யோசேப்புனுடைய கதையை உங்களுக்கு தெரியும் நான் திரும்ப சொல்ல தேவையில்லை இல்லைங்களா யோசேப்பு எத்தனைப்பட்ட ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் அவர் வந்தார் அந்த யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் அவன் வீட்லேயும் இல்லை வீட்டை விட்டு தூரம் இருந்தான் பெற்றோரும் கூட இல்லை எந்த சபையும் இது மாதிரி இல்லை வேத புத்தகமும் இல்லை நண்பர்களும் இல்லை ஆவிக்குரிய ஐக்கியமும் இல்லை எதுவுமே இல்லை அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது பெற்றோர் இருக்கிறாங்க சபை இருக்குது ஆவிக்குரிய வாழ்வில் நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க எல்லா வேத புத்தகமே முழு வேத புத்தகமும் எங்க கையில இருக்கிறது இதெல்லாம் இல்லாதவன் எப்படி வாழறான் பிடிச்சி பிடிச்சி அந்த அம்மா இழுக்கிறாங்க ஒரு ஒரு நாளும் போராட்டம் ஒரு ஒரு நாளும் போராட்டம் அப்ப என்ன சொல்றான் இப்ப என்ன சொல்றான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாரு அந்த எஜமானுக்கு நான் துரோகம் செய்யலாமா அந்த எஜமானுக்கு மட்டும் இல்லை என்னை என்னைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு இல்ல அவர் பாக்குறாரு இல்ல அந்த பயம் மட்டும் இருக்கணுங்க நீங்க வேதத்தை படிக்கிறீங்க அதெல்லாம் இல்லை எது இருக்கணும் முதல்ல பயம் இருக்கணும் என் ஆண்டவர் இங்க இருக்கிறாரு ஆராதனை நடக்கும்போது நான் இப்படி இருக்கணும் இப்படி பேசணும் அப்படி இல்லை எப்பவுமே இங்க இருக்கிறாரு என் ஆண்டவர் எங்க அப்பா அம்மா கூட இருந்தா இல்ல என்ன நடத்துறவங்க என்ன பாக்குறவங்க என்ன கண்காணிக்கிறவங்க கூட இருந்தாதான் நான் சரியா நடக்கணும் சரியா பேசணும்னு இல்லை எப்பவுமே ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்ன பாக்குறாரு என்ன கேட்கிறார் நான் என்ன சொல்றேன்னு கேட்கிறார் அந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த பயம் இருந்துச்சுன்னா எந்த இடத்துலயும் எந்த சூழலும் நம்ம தவறி போக மாட்டோம் யோசேப்பு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறான் அடுத்து இந்த பாவத்திற்கு அவன் இணங்காத படிக்கு 10 வருஷம் என்ன எடுத்தான் ஜெயில கஷ்டப்படுறான் ஜெயில எத்தனை போராட்டம் இருந்திருக்கு எத்தனை கஷ்டம் இருந்திருக்கும் அதையும் ஏத்துக்கிறான் பல பேருக்கு நமக்கு கஷ்டம் வரும்போது நான் ஆண்டவர் பிள்ளையாதான் இருந்தேன் ஏன் எனக்கு கஷ்டம் இல்லைங்களா கேட்கிறோம் இல்லைங்களா பாருங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வரதான் செய்யும் அதை நீ ஏத்துக்கிறியா அந்த இடத்துல நீ உண்மையா இருக்கிறியா யார் பாக்குறாங்களோ இல்லையோ அந்த இடத்துல அந்த சூழ்நிலை உன் வாழ்க்கைய ஆண்டவர் பாக்குறாரு உன்னை எப்பொழுது எங்க கொண்டு வரணுமோ கொண்டு வந்துருவாரு யாருமே அதை தடுக்க முடியாது பல வேலையில இவங்க தடுத்துருவாங்களா இவங்க பிடிச்சி எழுத்துருவாங்களா இவங்க மாத்திருவாங்களா திட்டத்தை யாருமே ஒண்ணும் செய்ய முடியாது அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை உன்னை பார்த்துட்டே இருக்கிறாருல்ல நீ எந்த சூழ்நிலை எப்படி ஆக இருக்கிறாய் சொல்லு ஆக எந்த சூழ்நிலையும் நீங்க ஆண்டவருக்கு என்று நிற்கிற பொழுது நிச்சயமாகவே யோசேப்பை போன ஆண்டவர் ஆதியாகமம் 39:9 அந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கணும் ஆதியாகமம் 39:9 தயவு செய்து நீங்க அந்த வசனத்தை நினைவுல வச்சுட்டே இருங்க யோசேப்புக்கு இருந்த பயம் எனக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதே போலதான் மோசே குறிச்சு நீங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா மோசே எபிரேயர் 11:24 நினைவுல வச்சுக்கோங்க மோசே குறித்து எபிரேயர் 11:24 அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு மூன்று காரியத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க வேண்டான்னு சொல்லிட்டாரு நீங்க அப்படி செய்ய முடியுமா பாருங்க இந்த உலகத்தினுடைய கனத்தை மகிமையை ஆனர் ஆஃப் த வேர்ல்ட் இதை வேண்டான்னு சொல்லிட்டாரு எதை வேண்டான்ட்டாரு இந்த பாருனுடைய மகளுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதே வேண்டாம் எனக்கு என்ன சொல்லுவோமா இன்னாருடைய குடும்பம் இன்னாருடைய பிள்ளை இன்னார் அப்படின்னு சொல்றதுல நம்ம எவ்வளவு இதுவா இருப்போம் வேண்டான்றாரு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதியே வேண்டாம்
அது மாதிரி எனக்கு பேரை வேண்டாம் அப்படின்றாரு. நான் இந்த இஸ்ரேல் மக்களுடைய கூட்டம், நான் அடிமை, அடிமைன்னு நம்ம சொல்லிக்குவோமா? இன்னும் சவுத் சைடு எல்லாம் போனீங்கன்னா தெரியும், நான் இந்த இனம், இந்த ஜாதி அப்படின்னு சொல்றது ஒரு பெருமை அவங்களுக்கு இல்லைங்களா? நான் இவர் பாருங்க, நான் அடிமை, நான் அடிமை கூட்டத்தை, அந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த கனம்லாம் தேவையில்லை அப்படின்றாரு. அடுத்து சொல்றாரு, எனக்கு இந்த சிற்றின்பம், இந்த மாம்சத்துக்குரிய இச்சையெல்லாம் எனக்கு தேவை. பிளஷர் இன் சின், சின்ல பிளஷர் இருக்கு, இவர் தான் சொல்றாரு. இருக்கு இல்லைங்களா? அது எவ்வளவு நேரங்க? அது எந்த சின்ல இருந்தாலும் சரி, இங்க போறதா இருந்தாலும் சரி, அது சரீரத்துல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, அந்த பாவத்தினுடைய அந்த சுகம், பிளஷர் இன் சின், எவ்வளவு நேரம்? 2, 3, 5 நிமிஷம், அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். எந்த பாவமா இருந்தாலும் அதனுடைய சுகம், சுகம் 2, 3, 4, 5 நிமிடம் தான், அவ்வளவு, அதுக்கு மேல இல்லவே இல்லை. அது எனக்கு வேண்டாம் வேண்டான்றாரு, அந்த சுகமே எனக்கு வேண்டாம் அப்படின்றார். அடுத்து இந்த செல்வம், பார்வன் வச்சுட்டு இருந்தாருல்ல, அன்னைக்கு பெரிய ஒரு பணம் படைத்த ஒரு நாடு அதுதான், அந்த செல்வமும் எனக்கு வேண்டாம், அதனால தவற எடுத்துக்காதீங்க, செல்வமும் வேண்டாம் அப்படின்ட்டு. நல்ல படிங்க, நல்ல சம்பாதிங்க, நல்ல ஒரு இடத்துல நீங்களுடைய வாழ்க்கை வரணும். அது என்னன்னா, நம்ம கஷ்டப்படணும், நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், அதுல வர செல்வம் நிச்சயமாகவே நமக்கு தேவைதான், அது நமக்கு ஆசீர்வாதம் தான். அதனால தேவையில்லாத மற்றவருடைய செல்வம், மற்றவருக்கு சேர வேண்டிய காரியங்களோ, அதை நீ பெற்றுக்கொள்ள, அதை நீ வாஞ்சிக்காத. இந்த மூணு ஆசையும் அவர் வேண்டான்னு சொல்றாங்களா பாருங்க. எதுக்காக? எதுக்காக? ஆண்டவருக்காக. எதுலையும் காம்ப்ரமைஸே ஆகல பாருங்க. ஒரு நல்ல வாழ்வு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இவருடைய வாழ்வு நம்ம பார்க்கிறோம். ஒரு ஒரு கதையை அதை சொல்றோம் பாருங்களேன், அப்போ உங்க மனதில் அப்படி புரியும். ஒரு நல்ல பிசினஸ் மேன்களாம், நல்லா வளர்ந்துட்டே இருந்தாரு, நல்ல பிஸ்னஸ், நல்லா அவருக்கு செல்வம் வந்துட்டே இருந்தது, வந்துட்டே இருந்தது. சபைக்கு வந்துட்டு இருந்தாரு, சபையினுடைய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு, நல்ல ஆராதனை ஆராதிப்பாரு வந்து செஞ்சுட்டாரு. அடுத்து இவருடைய பிஸ்னஸ் வளர வளர, மாதத்துல 4 நாள் வந்து 3 நாள், அடுத்து 2 நாள், அடுத்து 1 நாள், புரியுதுங்களா? அடுத்து வராம போயிட்டாரு. ஏன்னா அங்க பிஸ்னஸ்ல டைட் ரொம்ப, அதுல இன்ட்ரெஸ்ட், அதுல நேரம், இப்படி போயிட்டாரு. அடுத்து இவருக்கு 3 ஆண் பிள்ளைங்க, ஒரு பிள்ளைக்கு ஒரு கொடிய விஷம் கொண்ட ஒரு பாம்பு கடிச்சிடுது. மருத்துவர்கிட்ட போறாரு, இல்லை இல்லை, இது ரொம்ப விஷமா இருக்கு, உடம்பு ஃபுல்லாக அது பரவி இருக்கு, அதனால ரொம்ப கஷ்டம், ஹோப் இல்லை காப்பாத்துறது. அப்போ உடனே சர்ச், வேதம் அப்படிதான் சொல்லுது, உங்க வீட்டில் யாருன்னா சுகம் இந்த மாதிரி இருந்தா சபையினுடைய மூப்பர்களுக்கு வர வழிங்க, அவங்க எண்ணெயை வந்து பூசி உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. மூப்பர்களுக்கு அழைக்கிறாரு, ஒரு ஞானமுள்ள ஒரு மூப்பர், அவரு ஒரு எல்டரு. அவரு ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு, ஆண்டவரே 6 மாசம் காலமா நாங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு ஜெபிச்சோம், எங்களால நடக்காது, அந்த பாம்பு ஒரு 2 நிமிஷத்துல அது முடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. ஏன்னா இப்ப நான் திரும்பி பாக்குறாரு சபைய, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆண்டவரே ஆனா சுகத்தை தாங்க, அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுங்க. அடுத்து இன்னும் 2 பிள்ளைக்கு இப்படி ஆனா இன்னும் அவங்க வந்து கிட்டி சேருவாங்க அப்படின்னு. இது வந்து உண்மை நடந்த கதையில, உண்மை நடந்த சம்பவம் இல்லை, ஒரு கதையா சொல்றேன். ஏன்னா நமக்கு ஆபத்துகள் தேவன் வரும்போது மட்டும் வராதுங்க சபைக்கு, அது ரொம்ப ஆபத்தானது. இப்படிப்பட்ட ஆபத்துல போயிட்டு அப்புறமா வர வேண்டியதா இடம். எப்போதுமே எந்த நிலைமைக்கு நீங்க போனாலும் சரி, எந்த உயரத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு போனாலும் சரி, ஆண்டவரை மறவாத படிக்கு சபை கூடி வருதில்லை என்றும் விட்டு விடாதிருங்கள், என்றும் விட்டு விடாதிருங்கள். அங்க கஷ்டம் வர வரைக்கும் நீங்க நிக்காதீங்க. எப்பொழுதுமே ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளா, என்றுமே அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் கொண்டவர்களா நீங்க இருங்க. இதெல்லாம் இவர் வேண்டான்றாரு இல்ல மோசே, எதனால சொல்றாருங்க? எதனால சொல்றாரு? 40 வருஷம் ஆனாலும் சரி, அந்த குழந்தைகள் அந்த அம்மா கத்து கொடுத்தாங்களே, தாய் கத்து கொடுத்த அந்த சத்தியத்தை பாருங்க, அதை மனதுல வச்சவரா, இவங்களோட தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன், இந்த மக்களோட தான் நான் இருப்பேன், இவர்களுக்காக தான் நான் நிற்பேன்னு சொல்லிட்டு நிற்கிறார். ஆக பெற்றோரோ அல்லது சபையில கற்றுக் கொடுக்கிற இந்த சத்தியத்தை என்றும் மறவாதிருங்கள். அது நிச்சயமாக உடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாக, வாழ்வை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்வை வாழ எந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்கு என்று நில்லுங்க. எதுவும் நீங்க எல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு 3 நேரம் ஊழியக்கார வாங்கன்னு சொல்லல. என்ன டிக்சன், நீ எந்த வேலை செய்யுங்க, எந்த வேலை செய்யுங்க, ஆனா ஆண்டவருக்கு என்று உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய காலத்தை, உங்களுடைய தாளந்தை ஒதுக்குங்க, அதுல ஊழியம் செய்யுங்க. இப்படிதான் செய்யணும்னா எல்லாம் இப்படி வந்துட முடியாது, ஆண்டவர் அப்படி அடைக்கவும் செய்யல.
இருக்கின்ற காலத்தில் இருக்கின்ற சூழ்நிலையிலே ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்கின்றவர்களாக எந்த சூழ்நிலையும் அனுதினமும் சிலுவை சுமக்கின்றவர்களா சிலுவை வேண்டான்னு சொல்லிடாதீங்க அவரே சொல்றாரு இல்லைங்களா சிலுவை சுமந்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அடுத்து நிறைவா இவ்வளவு நேரம் ட்ரைனிங் எடுத்துட்டீங்க ட்ரைனிங் எடுத்தாச்சு இதெல்லாம் ட்ரைனிங் உங்களுக்கு இப்போ பி ஏ எக்ஸாம்பிள் பி என் எக்ஸாம்பிள்ன்ற ஒரு சில காரியத்தை பார்த்து நிறைவு செய்யலாம் இது ஒன்று தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க ஒன்று தீமோத்தேயு நான்காம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது இது பொதுவா பிள்ளைங்க ஒரு விசேஷமான நாளில் பிள்ளைங்களுடைய வளர்ச்சி சரீர வளர்ச்சி நாளில் அன்னைக்கு கூப்பிடுவாங்க அன்னைக்கு சொல்லுவேன் இதை பிள்ளைங்களுக்கு ஒன்று தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் எல்லாத்திலும் சொல்றாரு பாருங்க ஆண்டவர் எதுவும் விடல உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு எப்படி இரு மாதிரியாயிரு பி அ ரோல் மாடல் நீ வந்து மற்றவங்களுக்கு நீ எப்படி இருக்கணுங்களா ஒரு ரோல் மாடலா முன்மாதிரியா நீரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் இளமையில் இருக்கிறவங்கள தான் சொல்றாரு வயசானவங்களை சொல்லல ஆண்டவர் இங்க யாருமே இளமை பிள்ளைகளே உங்க வாழ்க்கை மற்றவனுக்கு எப்படி இருக்கணும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருக்கணும் அப்போ இவர் ஏன் இந்த தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும் போது சொல்றாருன்னா பலர் கிறிஸ்துவை ஏற்றுட்டு இருப்பாங்க ஆனா தவறான ஒரு முன்மாதிரி வச்சிருப்பாங்க அதான் தான் அவர் தெளிவா சொல்றாரு நீ கிறிஸ்துவளுக்கு ஒரு முன்மாதிரியாயிரு தவறான ஒரு முன்மாதிரி கூட இருக்கலாம் நான் கிறிஸ்துவ நான் ரட்சிப்பு பெற்றிருக்கிறேன் கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறேன் ஆலயத்துக்கு போற ஆவிக்குரிய வாழ்வையெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன் தெரிஞ்சிருக்கிறேன் ஆனா தவறான முன்மாதிரியே வச்சிருப்பாங்க அதனால தான் இவர் தெளிவா எழுதுறாரு தெளிவா எழுதுறாரு நீ எப்படி இரு விசுவாசிகளுக்கு நீ முன்மாதிரியா இரு மகனே மகளே என்பதாக அவர் தெளிவாக எழுதுகிறதே பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு தவறான ஒரு உதாரணமாக போயிடக்கூடாது பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற பொழுது உன்னுடைய உன்னுடைய வயதை உன்னுடைய வயசை பார்த்து ஏ சின்ன பிள்ளை தானே அப்படின்னு உன்னை யாரையும் உன்னை குறைச்சி எடை போட்டுறக்கூடாது நம்ம நம்ம காலத்துல இல்லை நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா வயசுல அதிகமா இருக்கணும் அனுபவத்துல அதிகமா இருக்கணும் அவங்க தான் ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க கிட்ட தான் அதிகமா ஞானம் இருக்கும் அவங்களதான் பின்பற்றணும் அவங்க சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு மித்து இருக்குது உண்மை தானே அப்படிதானே இவனுக்கெல்லாம் என்ன இவளுக்கெல்லாம் என்ன தெரியும் இவங்க எல்லாம் இப்பதான் வந்தவங்க இன்னும் வயசா இல்ல அனுபவமோ இல்ல ஒன்னு அப்படி இல்லை அதாவது இங்க பவுல் சொல்றாரு வயசானவங்களும் யாரையும் அவர் முன்மாதிரியா வைக்கல இளமையா சின்ன வயசுல இருக்கிற வாலிப வயசுல இருக்கிற தீமோத்தேயுவை தான் சொல்றாரு நீ ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இரு அப்படி சொல்ற இப்படி எல்லாம் வயசுலயோ அல்ல அனுபவத்திலயோ அதிகமா படிச்சவங்க வேதத்தை அறிஞ்சவங்க பல வேதத்தை படிச்சவங்க பல மொழிபெயர்ப்பு படிச்சவங்க பல கோணத்துல படிச்சவங்க கூட என்ன பண்ணிருப்பாங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு ஏற்றவனுமா அவங்களுடைய வாழ்வு இருக்காது ஆனா நீ எப்படி இரு இந்த வயதுல நீ உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கதான் பல வேலை நாம நினைச்சிடறோம் எனக்கு நல்ல ஒரு பேசக்கூடிய திறன் இருக்கணும் பாடக்கூடிய திறன் இருக்கணும் இல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடிய ஒரு தாளந்து இருக்கணும் இப்படி இருந்தா தாங்க என்ன எல்லாம் மதிப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள தான் அப்படியே புகழறாங்க ரசிக்கிறாங்க அவங்க தான் வேணும்ன்றாங்க அப்படின்னு நினைப்போம் நம்ம தவறான ஒரு முடிவு தவறான ஒரு சிந்தனை அது ஆண்டவர் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை நிறைய படிச்சவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அழகா பாடக்கூடியவங்க அழகா போதிக்கக்கூடியவங்க வேதத்தை அறிஞ்சவங்க இசையை மீட்டக்கூடியவங்க அவருக்கென்று சிறப்பா ஊழியம் செய்யறவங்க இதெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை இதெல்லாம் நிச்சயமாகவே சொல்றேன் இதெல்லாம் அவரு பார்க்கறதே இல்லை சொல்லுவாங்க இல்ல அ லைஃப் கேன் ஸ்பீக் மோர் தென் அவர் வேர்ட்ஸ் நம்ம வாழ்க்கை பேசணுங்க நான் பேசுறத காட்டிலும் நான் பாடுறத காட்டிலும் நான் மற்ற காரியத்தை செய்யறத காட்டிலும் என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு வழியா இருக்கணும் ஒரு போதனையா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியவரா இருக்கின்றார்
ஆக பல வேலைகளிலே வாலிய பிள்ளைங்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா, நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், அப்போதான் நான் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய முடியும். ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் ஒண்ணுத்திலேயே நான் முன்னாடி வர முடியலையே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வாரு, எதை வாசித்தீங்க, யோவான் 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 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்பதாக சொல்லுகிறது. இவரு நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்றாரு, என்ன நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றி வாங்க. அப்போ ஒளினா என்ன நினைக்கிறீங்க, ஒளினா என்ன நினைக்கிறீங்க நீங்க, ஒளினா என்னங்க, ஒளினா என்ன சொல்லுங்களா, ஒளினா என்ன, ஒளினா இது, ஒளினா ஒளித்தா ஒளி ஒளித்தா ஒளிங்களா, ஒளினா எதுங்க, ஒளினா எதுங்க. யோவான் 4:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எதுங்க இங்க, லைஃப், லைஃப் தான் என்ன, ஒளி, லைஃப் தான் ஒளிங்க, என் வாழ்க்கை தான் ஒளி. அப்ப ஆண்டவர் எதை பாக்குறாரு, நீ நல்ல பிரசவம் பண்றியா, நல்ல பாட்டு பாடுறியா, நல்ல இசை அமைக்கிறியா, நல்ல ஊழியம் செய்யறியா, அதை பார்க்கல, உன் வாழ்க்கை தான் பாக்குறார். உன் வாழ்க்கை லைட்டா இருக்கா, உன் வாழ்க்கை ஒளியா இருக்குதா, அதை தான் பாக்குறார். அப்படிங்களா, வேதம் வேற மாதிரி சொல்றது இல்ல, ஒளினா என்னன்னு சொல்றது. 119 105 என்ன சொல்றது, என்ன சொல்லுது பாருங்க, 119:105 உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. Your word is a lamp to my feet and a light for my path. இங்க வசனம் சொல்லுது, அப்ப இங்க வார்த்தை என்னமா, நீங்க வாழ்க்கைன்றீங்க, இங்க வசனம் சொல்லுது, எது சரி, எது சரி, ரெண்டுமே சரி. எப்படி ரெண்டும் சரினா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் வரையிலுமாய், அவர் வரும் வரையிலுமாய் யாரும் சொல்ல முடியல, நான் உலகத்துக்கு ஒளி, என்னை பின்பற்றி வாங்க. அது ஆதாமா இருந்தாலும் சரி, யோவான் ஸ்நானகனாக இருந்தாலும் சரி, யாராலும் சொல்ல முடியல, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிற, என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லவே முடியல. அதனாலதான் அப்போ எது இருந்தது, இவருடைய வார்த்தை தான் ஒளியா இருந்தது. அப்ப இருந்த மக்களுக்கு இப்படி வார்த்தை தான் ஒளியாந்தது. மோசையா இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், தாவிதா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை தான் மக்களுக்கு ஒளியாக இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த வார்த்தை இல்ல, வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் ஒளியா மாறிடுச்சு. ஏன்னா இவர் சொல்றாரு, இவர் வாழ்க்கை வந்து ஒளியா இருக்குது, அதனால்தான் என்ன பின்பற்றி வாங்க, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், இவைய வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்ப ஆண்டவர் எதை பாக்குறாரு, இந்த வார்த்தையை பார்க்கல, என் வாழ்க்கையை பாக்குறாரு. என் வாழ்க்கை சரியா இருந்தா நான் ஒளியா இருக்கிறேன். அதான் நீங்க எதுவுமே எனக்கு இல்லையே, எந்த டேலண்டும் இல்லையே, என்னால எதுவும் செய்ய முடியலையேன்னு நினைக்காதீங்க. உன் வாழ்க்கை மட்டும் சரியா இருந்தா போதும், அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒளியா பாக்குறாரு ஒன்னு. அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தை வச்சுதான் சதுசெயர் ஒருத்தன் சொல்லுவான், ஒரு ஒரு வசனத்தை வச்சு சதுசெயர் ஒரு வியாக்கியானம் சொல்லுவான், பரிசெயர் ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி, ஒரு வார்த்தை தான், ஒரு வசனம் தான் எடுத்துட்டு, அது ரோமன் கத்தோலிக்கல் துவங்கி இந்த காலத்துல இருக்கிற பெண்டிகாஸ்த் சபை வரைக்கிலுமா ஒரே வசனம் தான், ஒரே ஆண்டவர் தான், ஒரே வேதம் தான் நமக்கு இருக்கிறது. ஆனா எல்லாருமே என்ன பண்றோம், இந்த சத்தியம் இந்த வார்த்தை இதை சொல்லுது, இல்ல அதை சொல்லுது, இல்ல அதையும் தாண்டி வேற ஒருத்தர் இப்படி சொல்லுது, அதுலதான் பிரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அது போல வார்த்தை மாறலாம், வார்த்தை மாறலாம். இந்த ரிட்டன் வேர்ட்ஸ் வந்து பலர் பலவிதமா அதை சொல்லலாம், ஆனா வாழ்க்கை யாருமே, ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு, அந்த அன்பு யாருல வெளிப்பட்டது, இயேசு கிறிஸ்துன்னு வெளிப்பட்டது. அதை விளக்கத்துக்கு தேவையே இல்லை, எதுவுமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்து வாழ்க்கை அன்பு,
அது விளக்கு தேவையில்லை. அப்போ வாழ்க்கை விளக்கு தேவையில்லை, வாழ்க்கை நம்ம வாழ்ந்த போதும் அதை பார்த்தா போதும். ஆகவே நம்முடைய நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எதுனா நம்முடைய வாழ்வை அவர் பார்க்கின்றவராக இருக்கின்றார். யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருக்கிற யோவான் ஸ்நானகனே ஒளியா இல்ல பாருங்க. யோவான் 1:8 சொல்றாரு அவர் தான் ஒளி. ஆக அவர் வந்திருக்கிறாரு. ஏன் அவர் வந்தார் தெரியுங்களா? ஆதாம் இப்படி இருக்கணும், ஒரு மனுஷன்னா இப்படி இருக்கணும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைனா இப்படி இருக்கணும், அவன் இப்படிதான் வாழணும் சொல்லிட்டு அவர் வச்சாரு. ஆனா அவன் விழுந்து போனான். அதனால ஒரு மனிதன் எப்படியாக இருக்கணும், எப்படியாக வாழணும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை காண்பிக்கவே வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால நான் ஒளியா இருக்கிறேன், என் வாழ்க்கை பாருங்க, என்ன பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவரை நாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வும் அவருடைய வாழ்வை போல மாறும். இந்த உலகத்திற்கு நம்முடைய வார்த்தைகள், நான் பேசுகின்றது அல்ல, என்னுடைய தானந்துகள் அல்ல, என்னுடைய வரங்கள் கூட இல்லைங்க. பலர் வந்து ரொம்ப ஜோம் பண்ணி கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வரம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏங்க? அப்பதான் முன்னாடி நிக்க முடியும். என்ன டிக்சன் கரெக்ட் தர? அப்பதான் முன்னாடி நாங்க கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அதனாலதான் அப்பதான் நான் முன்னாடி நிக்க முடியும். எல்லாருமே என்ன ரொம்ப அட்மயர் பண்ணுவாங்க, என்ன போற்றுவாங்க, என்ன கூப்பிடுவாங்க, என்கிட்ட பேசுவாங்க, என்ன ரசிப்பாங்க. இந்த உலகமும் அப்படிதான் இருக்குது, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் நாம. ஆனா வேதமும் சரி அல்லது நம்முடைய ஆண்டவரும் அப்படி நம்ம பார்க்கவே இல்லை, நம்ம அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நீ அற்புதம் செஞ்சா, நீ பல விதமான தாளந்துகளை வரங்களை நீ கொண்டு வந்தா சிறப்பானதாக ஆண்டவர் பார்ப்பதில்லை. இதற்கு நல்ல ஒரு சத்தியத்தை சொல்றேன் பாருங்க. இப்படி எல்லாம் எல்லாத்தையும் கொண்டவங்க தான் ஆண்டவரே, நான் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் இருந்துட்டு உனக்காக இப்படி எல்லாம் பேசினேன். மத்திய 7:22 அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. தீர்க்க தரிசனம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது இல்லைங்களா, நல்லா இப்படி பிரசங்கம் பண்றது. உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவளை அவளுக்கு சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் எதைதான் பாக்குறாரு? நீ அற்புதம் செய்யறது, நீ தீர்க்க தரிசனம் சொல்றது, நீ பெரிய பெரிய காரியம் எல்லாம் செய்யறதெல்லாம் அதை பார்க்கல ஆண்டவர். எதை பாக்குறாருப்பா ஆண்டவர்? அது 21 பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி உன் வாழ்க்கை இருக்குதா? நீ அப்படி வாழறியா? அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ஆறுதல், ஐயோ என்னால் நல்லா பேச முடியும், நான் இன்னும் நல்லா பேசியிருக்கலாம் இல்லைங்களா, இந்த 5 வருஷத்துல இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் தூங்க செய்றீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ட்டா ஸ்வீட்டா அப்படி போடுற பிரசங்கம் அப்படி எனக்கு வரல, ஐயோ இப்படி எனக்கு ஆண்டவர் தரலையே, ஐயோ இன்னும் நல்லா ஜெபிச்சிருக்கலாம், இன்னும் ஆண்டவர் எனக்கு இந்த வாரம் அந்த வாரம்தான் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா. ஆனா அதை காட்டிலும் என் ஆண்டவர் விரும்புது, மகளே உன் வாழ்க்கை பார்த்தேன், உன்னுடைய ஊழியத்தை பார்த்தேன், நீ என் சித்தத்திற்கு ஏற்றவனுமா நீ வாழற, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளார். அதுதாங்க நான் விரும்புறேன், அதுதான் நான் போய் நின்ன பிறகு ஆண்டவர் அது சொன்னா போதும், வேற என்ன? நீ இவ்வளோ ஆத்மாவனை கொண்டு வந்த, இவ்வளோ கட்டடெல்லாம் செஞ்ச, இவ்வளோ காரியத்தெல்லாம் நீ சாதிச்ச, இதை பண்ண அதை பண்ண, இவ்வளவு பேருக்கு நீ சுகத்தை கொடுத்த, இவ்வளவு பேருக்கு நீ அற்புதங்களை அடையாளம் செஞ்ச, என் வாழ்க்கை சரியா இருக்கா? உன் வாழ்க்கை சரியா இருந்துச்சு? என் சித்தத்தின் பிரகாரமாக உன்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு, இது எனக்கு சொன்னாலே போதும், இதை மட்டும் நான் கேட்டுட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா நான் அதை ஆண்டவரே நன்றி ஆண்டவர்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகின்ற அந்த அழகான வாழ்வுக்குள்ளாக நான் செல்ல ஆயத்தமா இருக்கிறேன். ஆக நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆகவே எதை குறித்தும் கலங்காதீங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து எந்த வயசுல அவர் ஊழியத்தை தொடங்கினாரு? எந்த வயசுல? எந்த வயசுலமா? 30 தான் என்ன பண்றாரு அவரு ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன ஆகுது? வானம் திறக்கப்படுகிறது. என்ன சொல்றாரு? பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க செஞ்சிட்டாரு இவர் 30 வருஷத்துல? இவர் மேல இவர் பிரியமாக்குறாரா? என்ன செஞ்சாரு இந்த 30 வருஷத்துல? எங்க பிரசங்கம் பண்ணாரா? எதனா அற்புதம் செஞ்சாரா? பாட்டு பாடினாரா? என்னன்னு தெரியல எனக்கு. எதனா செஞ்சாரா? எதனா சிறப்பா நம்ம நினைக்கிறோமே, ஈ எனக்கு இப்படி இல்லையோ அப்படி இல்லை, இது இல்லையே நான் அதை செய்ய முடியாது அப்படி எதனா செஞ்சாரா? ஒண்ணுமே செய்யலைங்க, ஒண்ணுமே செய்யல.
அப்பா அம்மாக்கு அடங்கி இருந்த பாட் பண்ணாரா யோசிக்கிறாயா? அப்பா அம்மாக்கு அடங்கி ஒரு நல்ல ஒரு பிள்ளையா இருந்தாரு, ஒரு கீழ்படுத்தல் உள்ள ஒரு மகனா அவர் இருந்தாரு. அதுதான் பாக்குறோம் இல்லைங்களா? அதுதான் பாக்குறோம். ரெண்டு காரியத்தை மட்டும் அவருக்கு சொல்லி அவர் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி சொல்றாரு. லூக்கா 2:51 வசனத்திலே வாசிக்கிற பொழுது, லூக்கா 2:51 தம்முடைய புயத்தினாலே, லூக்கா 2:51 சாரி, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தார். எப்படி இருந்தாருங்க அப்பா அம்மாக்கு? எப்படி இருந்தார் இவரு? எப்படி இருந்தாருங்க? கீழ்ப்படிந்துள்ள ஒரு பிள்ளையா இருந்தாரு. பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திரு. எதுக்குள்ள? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்திரு. அப்படிதானே எபேசியர் புத்தகம் நினைக்கிறேன் இல்லைங்களா, எபேசியர் 6:10 பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திரன்னு ஒரு கட்டளையும் அவர் கொடுக்கிறாரு. நம்ம நம்முடைய பெற்றோருக்கு கனம் பண்ணணும். இது நமக்கு ஈஸியா இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப கஷ்டம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்குது. ஏங்க சொல்லுங்களேன், ஏன் கஷ்டம்? அவர் வந்து தேவனுடைய குமாரன், நம்மளும் இன்பர்ஃபெக்ட், நம்முடைய பெற்றோரும் இன்பர்ஃபெக்ட் இல்லைங்களா? யாருமே பர்ஃபெக்ட் இல்லை இந்த உலகத்துல. அதனால நம்ம கீழ்படியலாம், ஆனா அவர் பர்ஃபெக்ட். இம்பர்ஃபெக்டான பேரண்ட்ஸுக்கு என்ன பண்றாரு? கீழ்ப்படிந்திருக்கிறார். அவங்க சொல்றது சரியில்லாம கூட இருக்கலாம், ஆனா என்ன பண்றாரு? அவரு கீழ்ப்படிந்திருக்கிறார். என்ன போட்டிருக்கு? அவர் கீழ்ப்படிந்தவராய் அங்கு தன்னுடைய பெற்றோர்களோடு அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி. பல வேளைகளிலே நம்முடைய வாழ்வு கீழ்ப்படியாம நிமித்தமாய் போய்விடாத படிக்கு, கீழ்ப்படிந்துள்ள ஒரு பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை நமக்கு காணப்படும். ஏன் சொல்றேன்னா, இந்த 30 வயசுல பிதா அவர்கிட்ட என்ன பார்த்தாரு? என் பிரியம் சொல்றாரு இல்ல, அப்ப உன்ன பிரியம் சொல்லணும்னா, இவன் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரத்தின் பிதா சொல்லணும்னா, இந்த 30 ஆண்டு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தார்னு ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்ற, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அது கர்த்தருக்குள்ள என் கீழ்ப்படினு சொன்னேன்னா, அப்பா அம்மா சொல்லுவாங்க, போய் சொல்லுங்க மிஸ்ஸுக்கிட்ட இன்னைக்கு வந்து இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்ல சொல்லுவாங்க. போய் சொல்லலாம், அன்னைக்கு எக்ஸ்கியூஸ் கிடைக்கும். ஆனா அது சரியா? புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு நம்ம படிக்கல அப்படியே பார்த்து எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மிஸ்ஸுக்கிட்ட நம்ம திட்டு வாங்கலாமே, பார்த்து எழுதிடலாம். அப்பதான் நம்ம பாஸ் ஆக முடியும், அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் போக முடியும், அடுத்தடுத்து நம்ம பெரிய லெவலுக்கு போக முடியும். நம்ம அதை பார்த்தோம்னா என்ன ஆயிடுவோம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களா போயிடும். அதனால தான் கர்த்தருக்குள் கீழ்ப்படி. பெற்றோர் சொல்றான்னு சொல்லிட்டு நீ தவறு செஞ்சிடாது. பெற்றோர் போய் பேச சொல்றாங்க, பெற்றோர் பார்த்து எழுத சொல்றாங்க, நான் தான் சொன்னி ஃபெயில் ஆன கூட பரவாயில்லடா, நீ பார்த்து மட்டும் எழுதாது. இன்னைக்கு பரவாயில்ல, 1 வருஷம் போனாலும் பரவாயில்ல. இந்த குறுகிய காலத்துக்கு மட்டும் நான், இன்னைக்குரிய காலத்துக்கு மட்டும் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருந்தேன்னா, மற்றவர்கள் காட்டிலும் நாம் பரிதபிக்க கூடியவர்களா இருப்போன்றார். ஆக அந்த உலகத்துக்கும் அந்த வாழ்வுக்கும் நம்ம தகுதி உள்ளவர்களாய் நாம் பார்த்துக்கணும். அதனால நம்முடைய வாழ்வு எந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய வாழ்வு கீழ்ப்படுத்தலுள்ள ஒரு வாழ்வாக, இயேசுவை கிறிஸ்துவை போல எந்த சூழ்நிலையும் நாம் பேசுகின்றவர்களாய் செய்கின்றவர்களாய் வாழ்கின்றவர்களாய் நம்முடைய வாழ்வை காத்துக்கணும். அடுத்து எபிரேயர் 4:15 அவருடைய இன்னொரு ஒரு நிகழ்வு பார்க்கிறோம். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தை தெரிஞ்ச ஆசாரியருங்க நம்முடைய ஹை பிரீஸ்ட். எப்படியாப்பட்டவரு? நம்முடைய பலவீனத்தை அவர் தெரிஞ்ச பிரதான ஆசாரியர். இந்த மாம்சம், இந்த மாம்சத்துல என்னென்ன சோதனை வரும், என்னென்ன காரியம் என்ன பிடிச்சி இழுக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும். கொஞ்சம் அப்படி நம்ம பலவீனம் ஒரு தட்டு தட்டம்னு விழுந்துருவாங்க. அப்போ இவன் தட்டா விழுந்துருவான், இந்த தட்டு தட்டா விழுந்துருவான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அப்போ நம்முடைய பலவீனத்தை அவர் அறிந்ததினால் நம்முடைய வாழ்விலே சோதனையிலே நாம் வீழ்ந்து போகாத படிக்கு நம்முடைய ஆண்டவர் சோதனையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவராய், நமக்காக அவர் நிற்கின்றவராய், நம்முடைய பாவத்திலே நாம் வீழ்ந்து போகாதவராய் நம்மை காக்கக்கூடியவராய் இருக்கிறார்.
ஏன்னா அவரும் இப்படிதான் வாழ்ந்தார். இந்த உலகத்துல அவர் வாழ்ந்தாரு. பலவீனமான ஒரு சரீரத்தை கொண்டவரை தான் வாழ்ந்தார் இல்லைங்களா. முழுக்க முழுக்க இந்த உலகத்துல அவரு 100% வந்து ஹியூமனா வாழ்ந்தார், 100% காடா வாழ்ந்தார். அப்ப இந்த ஹியூமனா வாழும்போது நமக்கு என்னென்ன பலவீனம் வருது, என்னென்ன இச்சைகள் வருது, என்னென்ன காரியம் நம்ம இழுக்குது, எல்லா காரியமும் அவரே இழுத்துச்சு. ஆனா என்ன செய்யல, அவரு என்ன செய்யல, பாவம் செய்யல. இதைத்தான் நம்மகிட்டயும் அவர் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் ஒரு பிறப்புல இருந்து அவரோடு கூட இருந்தார் இல்லைங்களா. ஆவியானவரோடு கூட இருந்தார். எந்த பாவத்தும் செய்யாத படிக்கு அவர் அந்த வல்லமை கொண்டவரா இருந்தார். நமக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய பாட்டு காலத்துல யாருக்கும் கொடுக்கப்படல, ஆனா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஆவியா நமக்கு கூட இருக்குது. அதனாலதான் அவன் செஞ்சாலும் சரி தப்பு, அவன் அப்படி போனாலும் சரி, அவன் அப்படியாக வாழ்ந்தாலும் சரி, நீ வாழக்கூடாது. ஏன், ஆவியானவரும் கூட இருக்கிறார், உனக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு, உன்னை எச்சரிச்சு கொண்டே இருக்கிறார். இல்ல மகள், இது தவறு, இது பாவம், இது அசிங்கம், இந்த அறிவறுப்பு, ஆண்டவர் விட்டு உன்னை விலக்கி போடுறோம், ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவா, பல நிலைகளிலே நமக்கு ஆவியானவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவரை போல நாமும் பாவம் செய்யாதவர்களாக, அந்த துணிகரம் இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம பலவீனமாக தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஏன் தெரியுங்களா, ஏன் பலவீனமா படைச்சிருக்கிறார். இன்னும் பெண்கள் இன்னும் பலவீனம்னு சொல்லிட்டு சொல்றார். இஸ்ரேல் மக்களையும் ஆண்டவர் எப்படி படைச்சாரு, பலவீனமா தான் படைச்சாரு, ஸ்ட்ராங்கா படைக்கல. எத்தனையோ பேர் அவங்ககிட்ட எதிர்த்து வந்தாங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் ஆண்டவர், ஆண்டவர் தானே தெரிஞ்செடுத்த கூட்டம், ஆண்டவர் தானே நம்முடைய சரீரத்தையும் உருவாக்கினாரு, ஏன் இதை பலவீனமா உருவாக்கினாரு, ஏன் இஸ்ரேல் கூட்டத்தை அப்படி பல குறைந்தவர்களா அவர்களை வச்சாரு, ஏங்க ஏங்க, அவரை டிபெண்ட் பண்றதுக்கு, அவரை டிபெண்ட் பண்ணணும். எனக்கு பலம் இருக்குதுன்னு நான் நின்னுடக்கூடாது, என்னைக்குமே நான் அவரை சார்ந்து வாழணும், அவரை கேட்டு வாழணும், அவரை அண்டி வாழணும், அவரை நெருங்கி வாழணும். இதனால்தான் ஆண்டவர் நமக்கு இந்த பலவீனத்தை கொடுத்திருக்கார். ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா சோதனை நேரத்திலும். ஆண்டவர் எப்படி இந்த சோதனை நேரத்துலனா அவர் எப்படி நடந்திருப்பாரு, எனக்கு இந்த சோதனை வந்திருக்குது, ஆண்டவர் நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, நீங்க என்ன பதில் சொன்னீங்க, நீங்க எப்படி மேற்கொண்டீங்க, அவர்கிட்ட கேளுங்கல்ல, சோதனை வரும்போது அவர்கிட்ட கேளுங்க, அவர் எப்படி மேற்கொண்டார்னு உங்களோட சொல்லுவார், மேற்கொள்ளும்படியாக செய்வார். ஏன்னா இந்த வாழ்க்கையெல்லாம் அவர் வாழ்ந்து போயிருக்கிறார்ல, அனுபவிச்சு போயிருக்கிறார்ல. ஆக அவரோடு கூட நீங்கள் பேசுகிற பொழுது நிச்சயமாகவே உங்களை உணர்த்தக்கூடியவராய், உங்களை மீட்டெடுக்கக்கூடியவராய் காணப்படுவார். ஆக நம்முடைய இது தூக்கத்திலே வந்துடாது, ஒவ்வொரு நாளும் எல்கேஜி யூகேஜி எல்கேஜி யூகேஜிலாம் நம்ம கஷ்டம் இல்லைங்களா, கணக்கெல்லாம் போடுறதுக்கு. ஏன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்தால் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்தால் இப்பயும் கஷ்டப்படுறா, என் பிள்ளை கஷ்டம்தான் கொஞ்சம். ஆனால் போக நம்ம போட அப்புறமா அப்படியே நம்ம மற்றவனுக்கு சொல்கிறோம்னு ஆயிடும் இல்லைங்களா. அது போல் எதுவுமே தூக்கத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். நான் அதை அறிந்து கொள்ள பழக ப்ராக்டிஸ் பண்ண நிச்சயமாகவே நாம் வல்லுநர்களாக மாறுவதே போல ஆவிக்குரிய வாழ்விலும் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை நாம் பிடிப்போம். ஒரே நாளில் வந்துடாது ஆவிக்குரிய வாழ்வு. பல காலங்கள், பல கடினங்கள், பல முயற்சிகள், பல இழப்புகள், பல அவமானங்கள், பல நிந்தைகள், எத்தனையோ கடந்து தாங்க வரணும். ஒரே நாளில் ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிட முடியாது. அது தாறுமாற ஆகலாம், தவறா போய் ஆகலாம், அதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது. ஆக நாம் ஆண்டவருக்குள்ளாக இந்த காரியத்தை, இந்த ஆவிக்குரிய காரியத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே, நானும் ஒளியா இருக்கணும், என் வாழ்க்கை உமக்கு ஒளியா இருக்கணும் சுவாமி. யோவான் 9:5 நான் உலகத்திற்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கின்றேன். While I am in the world, I am the light of the world. நான் உலகத்தில் இருக்கும்போது நான் ஒளியா இருந்தேன். அப்ப என்ன சொல்ல வராரு, இப்ப நான் அங்க இல்ல, நீ அங்க இருக்கிற. அப்ப நான் ஒளியா இருந்தது போல நீ என்ன செய்ய, நீ இந்த உலகத்துக்கு ஒளியாயிரு, உன் வாழ்க்கை ஒளியா இருக்கணும் அப்படின்றதாக சொல்றார். சொல்றாரு இல்லைங்களா, எங்க சொல்றாரு சொல்லுங்க, எங்க சொல்றாரு. இப்ப நான் உலகத்துல இருந்தப்போ நான் ஒளியா இருந்தேன், அப்ப அடுத்து நம்ம இருக்க சொல்றாரு, எங்க சொல்லி இருக்கிறாரு, தெரிஞ்ச ஒரு பகுதி தான் எல்லாருக்கும், எங்க சொல்லி இருக்கிறாரு. என்னப்பா சர்மன் அந்த மவுண்ட் என்ன சொல்றாரு சொல்லுங்கல்ல, என்ன சொல்றாரு.
நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீங்க. நம்மளே தான் சொல்ற, நான் இருந்துட்டு போயிட்டேன், நீ ஒளியா இருக்கிற மகனே மகளே. மத்தேயு 5:14 வாசித்துக்கங்க. நம்ம பார்த்து தான் சொல்றாரு ஆண்டவர், மகனே மகளே நீ இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிற, நீ ஒளியா இந்த உலகத்து வாழ். இந்த இது ஓடுவாங்க இல்லைங்களா, மாரத்தான் ரேஸ்ல அந்த அந்த ஒரு கோல் எடுத்துட்டு ஓடுவாங்கல்ல, அங்க போனோம்னா அங்க ஒருத்திருப்பாரு அங்க கிட்ட கொடுத்துட்டு, அது மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்ப நீ ஒளியா வாழ்ந்துட்டு அடுத்த சந்ததிய அடுத்த தலைமுறையை நீ அவங்க கையில கொடுத்துட்டு நான் ஒளியா வாழ்ந்துட்டேன். நம்ம சந்ததி நம்ம பெரியவங்க அப்படிதான் இல்ல, அப்படி வாங்கி நிக்கிறாங்களா? கொஞ்சம் பாத்துக்கங்க, பார்த்துட்டு அப்புறம் அங்கிருந்து வாங்கிக்கங்க. அவங்கள பார்த்துட்டு அந்த ஒளிய நீங்க பிரதிபலிக்கணும், உங்க ஒளிய அடுத்த சந்ததி பிரதிபலிக்கணும். அதுதான் ஆண்டவர் விட்டு போயிருக்கிறாரு. நமக்கு முன்மாதிரியான ஒரு ஒளியாக அவருடைய வாழ்வை வைத்து சென்றிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஒளியை நான் வாழணும்னு சொன்னா எனக்குள்ள என்ன இருக்கணும், எனக்குள்ள என்ன இருக்கணும்? லேவியராகமம் 6:13, பலிபடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஒரு பொழுதும் அது அவிழ்ந்து போகாது. பலிபடத்துல அக்னி எப்பவுமே எரிஞ்சுட்டே இருக்கணுமா? அது ஒரு பொழுது அது அவிழ்ந்தே போகக்கூடாதா? அப்ப அது அப்பெல்லாம் என்ன, இதுக்கு மாதிரி கேண்டில் இல்லை இல்லைங்களா, இது மாதிரி சுவிட்ச் போட்டா லைட் இல்லை, என்ன 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 இருக்கும் அங்க பலிபடத்துல? விளக்கு இருக்கும் இல்லைங்களா, அதுல என்னதான் இருக்கணும்? எப்பவுமே எரிஞ்சுட்டு என்னதான் இருக்கணும், அதுல என்ன இருக்கணும்? அப்ப நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கணும்னு சொன்னா எனக்குள்ள என்ன இருக்கணும், எனக்குள்ள என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், என்ன இருக்கணும் சொல்லுங்களேன். கடைசியா தான் சொல்லுங்களேன், என்ன இருக்கணும், என்னென்ன கெரோஸ் என்ன பெட்ரோல் என்ன என்ன இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும் எனக்குள்ள. அந்த எண்ணெய், ஆவியானவர் என்கின்ற அந்த எண்ணெய் எனக்குள்ள இருக்கணும் எப்பவுமே. சரிதானே மில்டன், சரிதானே? ஆவியானவர் தானே இருக்கணும். ஏன்னா பல வேதில வேக்க வச்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, அறிஞ்சுக்கிறாங்க. ஐயோ இது இப்படி சொல்றது, அது அப்படி சொல்றது, இது இல்ல அது இல்ல நல்லா வாதாடுறாங்க, ஆனா வாழ்க்கையில அது பிரதிபலிக்கிறது இல்லையே. அப்ப ஆவியானவர் செய்யறாரு, வாழ்க்கையை வெளிப்படுத்துறாரு, வாழ்க்கையை ஒளியா மாத்துறாரு. ஆவியானவரை என்றும் கேளுங்க, ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க சுவாமி, நீ இல்லைனா நான் ஒண்ணுமே இல்லை, இருட்டாடுவேன். ஆண்டவர் உங்களை வந்து உங்க குடும்பத்துல உங்களை வச்சிருக்கிறாரு, இந்த திருச்சபையில உங்களை வச்சிருக்கிறாரு, நீ படிக்கிற இடத்துல நீ வேலை செய்யற இடத்துல எதுக்கு தெரியுமா உன்ன வச்சிருக்காரு, அந்த இடம் இருட்டா இருக்குது, உன்னை ரெப்ரசன்டேட்டிவா அங்க வச்சிருக்கிறாரு. என்னைக்குமே மறந்துடாத, ஐயோ என் ஆபீஸ்ல எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படித்தாங்க பேசுறாங்க, இப்படித்தாங்க ட்ரெஸ் பண்றாங்க, இப்படிதாங்க அவங்களுடைய பழக்கம் இருக்குது, வழக்கம் இருக்குது. உன்னை எதுக்கு அங்க வச்சுக்கிறாரு தெரியுமா? அவங்க கூட நீ அப்படி சேர்ந்து போறதுக்கு இல்ல, உன்னுடைய விளக்கு வந்து அவங்க ஊதுறதுக்கு இல்ல, ஊதி அழிக்க இல்ல, அவங்களோட நீ காம்ப்ரமைஸ் ஆயிட்டு போயிடாத. தயவு செய்து உன்னை வச்சுக்கிற நோக்கம், அங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, உன்னை ஒரே ஆளா உன்னை எதுக்கு வச்சுக்கிறா தெரியுமா? அந்த இருட்டுல நீ ஒரு 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 கேண்டில் போதும், அந்த இருட்டை வந்து விளக்குறதுக்கு ஒரு கேண்டில். எத்தனை கேண்டில பத்த வைக்க முடியுங்க, கொளுத்த முடியும், எரிய வைக்க முடியும், எதனா கணக்கு இருக்கா? கணக்கே இல்லை. அப்ப நீ ஒருத்தி போதும், நீ ஒருத்தர் போதும், எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்க சபையா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, உங்க வேலை ஸ்தலமா காலேஜா இருந்தாலும் சரி, நீ ஒண்டி போதும். உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய உடை, உன்னுடைய பழக்க வழங்குங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடாதீங்க. நீ அவருக்குள்ள இருக்கிற, அவர் உனக்குள்ளாக இருக்கின்ற, அதை நீ அதை வெளிப்படுத்தணும். உங்க 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 வயசு ஒத்தவங்களுக்கும் உங்க வயசுல கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கும் நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். என் பிள்ளை சொன்னா, இங்க வந்த புதுசுல சொன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த ட்ரெஸ் வாண்டான்வா, அது மாதிரி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் கடைக்கு போனா, இல்ல அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னா, ஏன் முன்னெல்லாம் வேண்டான்னு சொல்லி, இப்ப இல்ல அக்கா போட்டு வந்தாங்க சர்ச்ல இருக்கிற ஒரு அக்காவை சொன்னா, பேரெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை, அந்த அக்கா இது மாதிரி போட்டு வந்தாங்க. மாமி பாருங்க, உங்களை பாக்குற பிள்ளைங்க எப்படி மாறுறாங்க பாத்தீங்கன்னா. அப்ப நீ அதுதான் சொல்றேன், பி அன் எக்ஸாம்பிள். உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க, உங்களை பார்த்துட்டே இருக்குது, எத்தனையோ பேர் உங்களை பார்க்குறாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை எவ்வளோ ஒரு உதாரணமாக இருக்கணும் இல்லைங்களா? இந்த பவுல் சொல்ற மாதிரி எல்லாத்திலும், வார்த்தையில், கற்பில், செய்கையில், அன்பில், நற்காரியங்களில், விசுவாசத்தில், எல்லாத்திலையும் நீங்கள் மாதிரியா இருங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் மாதிரியா இருங்க. நிச்சயமாகவே உங்களை பார்க்கின்ற பிள்ளைகள்
ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை வாழ்வார்கள். இங்க கிறிஸ்து சொன்னார் இல்லையா, ஃபாலோ மீ சொன்னார் இல்லையா, கிறிஸ்துவ போல ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. யாருங்க, யார் சொல்லியிருக்கிறது? பவுலு எங்க சொல்லியிருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 11:16 அவர் சொல்றாரு பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. யாருன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் வாழ்ந்தாரு, அதனால சொல்றாரு. அப்ப நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். ஒரு மனுஷன் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு பாருங்க. அவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாம் இருங்கள் என்பதாக அவர் சொல்லுகின்றார். எவ்வளவு ஒரு அழகா சொல்லிட்டு போயிருக்கிறார் பாருங்களேன். இன்னொரு இடத்துல சொல்லி நிறைவாக முடிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் 3:17 சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அவர் என்னன்றாரு, நான் வழிகாட்டுறேன், அதனால என்னை பார்த்து நீங்க மாதிரியா நீங்க நடங்க, ஏனெனில் அநேகர் வேறு விதமா நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவன் என்று உங்களுக்கு அநேகரம் தரும் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோட சொல்றேன், நானும் கடைசியா சொல்றேன் பாருங்க. இந்த சபை வாழ்வு பிள்ளைகளே, உண்மை கண்ணீரோட சொல்றேன், நான் கண்ணீரோட சொல்றேன். இவர் சொல்றாரு, என்ன பின்பற்றி நீங்க பார்த்து வாழுங்க. ஆனா அநேகர் எப்படி வாழ்றாருங்க? 18 அநேகர் வேறு விதமா நடக்கிறார்கள். அந்த வேறு விதமா நடக்கின்ற மக்களை பார்த்து வாழ்ந்துடாதீங்க. அந்த வேறு விதமாய் பேசுகிற பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசிடாதீங்க. வேறு விதமாய் விசுவாசத்தின் வாழ்வை வெளிப்படுத்துகிறவர்களை போல நீங்க வாழ்ந்துடாதீங்க. பவுல் சொல்றாரு, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்கன்னா நான் சொல்லல, பவுல் சொல்றத சொல்றேன். என்ன பார்த்து என்ன மாதிரி வாழுங்க, கிறிஸ்துவ போல வாழுங்க. ஆனா சபையில, சபையில வேறு விதமாய் வாழ்வாங்க, வெளிவேஷம் போடுவாங்க. ஆடு ஓனாய் ஆட்டினுடைய தோலை போத்தி வரும், உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து நிதானித்து அறிங்க. அவங்கள பார்த்து நடந்துடாதீங்க, அவங்க பின்னாடி போயிடாதீங்க. அவங்க வெற்ற குடியில நீங்க விழுந்துடாதீங்க. ஆசை காட்டுவாங்க தான், பலவிதமான காரியங்களை பொய்யாய் சொல்லுவாங்க. தயவு செய்து விழுந்துடாதீங்க. கடைசியா அவர் சொல்லுகிறார், கண்ணீரோட சொல்றேன், நான் இந்த நாள்ல கண்ணீரோட சொல்றேன். வாலிய தூய தாமஸ் திருச்சபின் வாலிய பிள்ளைகளே, தயவு செய்து உங்களுடைய சபைக்கு நீங்கள் ஒரு ஒளியாய் உங்களுடைய வாழ்வு காணப்படட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய சபைக்கு, நீங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒளியாய் காணப்படட்டும். இருளை நீக்கி ஒளியை கொடுக்கின்ற பிள்ளைகளாக வாழ தூய ஆவியானவர் துணையோடு ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென். சபையார், நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலனுடைய விசுவாசத்தின் வழியாக இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாராகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கண்மாய் துற்பத்து பிறந்தார். 1 பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறை உண்டு மறித்து அடக்க பண்ணப்பட்டு பாகத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தொழுத்தில் எழுந்தள்ளினார். பரமளத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தன்னுடைய வலது பாஸ்டர் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரை மறித்தையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த சித்தார்த்தா நகர் பகுதியில் வசிக்கும் திரு ஜெபனேசன், திருமதி தங்கமணி ஜெபனேசன் அவர்களின் குமாரத்தி பிரியங்கா என்பவருக்கும், பெங்களூர் தென்னிந்திய திருச்சபை பிளாட் மெமோரியல் ஆலயத்தை சேர்ந்த காலம் சென்ற திரு அண்ணாதுரை, திருமதி அமுதா அண்ணாதுரை அவர்களின் குமாரன் அரவிந்த் என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கு
மூன்றாம் அறிவிப்பு தூய தாமஸ் திருச்சபை நமது சபையை சேர்ந்து டிம்பர் லேஅவுட் பகுதியில் வசிக்கும் திரு தங்கராஜ் திருமதி ரோஸ்மேரி தங்கராஜ் அவருடைய குமாரன் வில்லியம் என்பவருக்கும் நத்தம்பாடி குருசேகரம் ஆர்காட் லுத்ரன் சபையை சேர்ந்து காலம் சென்ற திரு லாரன்ஸ் திருமதி லிடியா அவர்களின் குமார்த்தி திரு அபிதா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. இந்த தூய திருமணத்தில் இவர்கள் இணையக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் ஏதேனும் இருப்பின் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இவருடைய விவரங்கள் அறிய வேண்டுமானால் சபையினுடைய அறிவிப்பாளர்களே இது போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்து நம்முடைய சபை நடக்க இருக்கின்ற எலெக்ஷன் ட்ரைனியம் எலெக்ஷன் 2021-2024க்கான அந்த தேர்தலினுடைய பெயர் பட்டியலை நோட்டீஸ் போர்டிலே போடப்பட்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். இந்த மாதம் April 27 மாலை 4 மணி வரையிலுமாய் அந்த பெயர்கள் அப்படியாக விடப்பட்டிருக்கும். ஆகவே உங்களுடைய பெயர்கள் தவறுதலாகவோ அல்லது உங்களுடைய பெயர்கள் சேர்க்கப்படாமல் இருந்தாலோ அல்லது உங்களுடைய பெயர்கள் எடுக்க வேண்டியதாக இருந்தாலும் நீங்கள் அதை எழுத்தின் மூலம் சபை போதகருக்கு கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறேன் சுவாமி. உங்களுடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக இந்த நாளிலே உண்மை ஆராதிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி படைக்கிறோம். இல்லங்களிலிருந்து ஆண்டவரே உண்மை வழிபடுகிறோம். உடைய பிள்ளைகளோடு கூட கிருபைக்கு தங்கும்படியாக தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய வாழ்வின் சூழ்நிலையிலே தேவைகளின் நிற அறிவியல் சுவாமி. பலர் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த சூழ்நிலையினுடைய காரியங்களை அவர்கள் வேதனைக்குள்ளாக அனுபவித்துக் கொண்டிருப்பதை நீர் அறிந்தவராக இருக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஒவ்வொருடைய சரீரத்தினுடைய பாடுகளிலும் என் தெய்வம் நீர் அங்கு நடுவரா இருக்கின்றீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆகவே ஒருபொழுதும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலோ பலவீனத்தை குறித்து கலங்காதபடிக்கு இந்த நிலையிலும் என் தெய்வம் என்னோடு கூட இருக்கின்றார், என்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், என்னை வாழ்விப்பார், என்னுடைய குடும்பத்தை அவர் மீண்டும் ஆசிர்வதிப்பார் என நம்பிக்கையை ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் விதைக்கத்தக்கதாக சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக அந்த குடும்பங்களுக்காக செபிக்கிறேன். அவனுடைய ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடும்படியாக உங்களுடைய உயிர்த்தொழிலுடைய வல்லமை அவருடைய சரீரங்களுக்குள்ளாக பாயும்படியாக குடும்பத்திலே காணப்படுகின்ற பலவிதமான பயங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நீக்கி போடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய பாதுகாவலை தரும்படியாக ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவுகள் பெற்று வாழத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே திருச்சபுடைய வாழ்வு பிள்ளைகளை நீர் அறிந்தவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நீர் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர், ஆண்டவரே இத்தனை காலமாய் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வளர்த்து சரீரத்திலே ஞானத்திலே விசுவாசத்திலே கல்வியிலே உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர், உமக்கு நன்றி படைக்கிறேன் சுவாமி. இந்த வாழ்வு பிரயாணத்திலே ஆண்டவரே உண்மை நினைக்கும்படியாக ஆண்டவரே உடைய சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக உடைய சத்தியத்திற்கு அறிந்த வண்ணமாக மட்டுமல்ல அதற்கேற்ற வண்ணமாக வாழ்வு பிரதிபலிக்கத்தக்கதாக என் தேவன் தாம் நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளையுமா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையில எத்தனையோ வாழ்வு பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, அவர்கள் இந்த வாழ்வு பிரயாணத்தை உண்மை நோக்கி பார்க்காத படிக்கு இந்த காலத்திலேயே உடைய சபைக்கு தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கொடுத்து உடைய பணியை சிறப்பாய் செய்யாத படிக்கு அவர்களும் அவருடைய பெற்றோர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரமா இருப்பதை என் தேவனர் அறிந்தவரா இருக்கிறார். ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நீர் பேசும்படியாக இந்த வயது வரையிலுமா உங்களுடைய மகளை நான் ஆளாக்கி கொடுத்திருக்கின்றேனே. உங்களுடைய பிள்ளைகள் சபைக்கு என்று எனக்கு என்று என்னுடைய ஊழியத்திற்கு என்று அவர்கள் செய்யும்படியாக நீர் ஊக்குவித்திருக்கின்றீர்களா, அவங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீர்களா என்று பெற்றோருக்கு ஒரு உந்துதலை தரும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. வாழ்வு பிள்ளைகளும் ஆண்டவரே பல காரியங்களை வாஞ்சிக்கிறேன்.
பலகாரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் பலகாரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறோம் ஆனால் என் தேவனை அறிந்து கொள்ள என் தேவனுக்காக என் சாட்சியாக நான் நிற்கத்தக்கதாக என் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக பணிக்காக என்னுடைய நேரத்தை தாளந்து என்னுடைய வாழ்வை கொடுக்கத்தக்கதாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு விஷயம் தங்களே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கதா ஒவ்வொருடைய உள்ளங்களில் நீர் பேசும்படியாக செபிக்கிறேன் சுவாமி ஒரு உணர்வை தரும்படியாக செபிக்கிறேன் என் தேவன் தாமே ஆண்டவரே ஒரு யோசேப்பை போல ஒரு மோசையை போல ஒரு தானியலை போல ஒவ்வொரு மக்களும் தேவராலை போல அண்ணாலை போல மரியாலை போல தொற்காலை போல ஒரு எஸ்தரை போல ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு சாட்சியை எழும்பக்கூடியவர்களாய் நீர் மாற்றுங்க அது அவருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதம் அது அவருடைய குடும்பத்திற்கு நன்மை இந்த சபைக்கு பெரிய ஒரு எழுப்புதலாய் காணப்படட்டும் சுவாமி தேவன் தாமே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எழும்பத்தக்கதாக ஆவியானவரே அவருடைய உள்ளங்களில் நீர் நிரம்பும்படியாக செபிக்கிறேன் சுவாமி நீர் ஆண்டவரே என்னையாய் அவருடைய உள்ளங்களில் நீர் நிரப்புகிற பொழுது நீர் அவங்களோடு கூட இருக்கிற பொழுது சுவாமி அவருடைய வாழ்வானது ஒளியாய் பிரகாசிக்கும் ஒளி உள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக என்னுடைய வாழ்வு ஒளி உள்ள வாழ்வாக இருக்கிறதா என்று மட்டுமே ஆண்டவர் காணுகின்றார் எனக்கு இந்த தாழ்ந்துகள் உண்டா நான் இதில் சிறப்பா இருக்கிறேனா என்று என் ஆண்டவர் காண்பதல்ல மாறாக என்னுடைய வாழ்வை காணுகின்றார் ஆகவே முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்வு அவருக்காக ஒளியின் வாழ்வாக நான் வாழட்டும் என்னுடைய வாழ்வை காணுகின்றவர்கள் என்னுடைய வாழ்வை பார்க்கின்றவர்கள் அறிந்து கொள்கின்றவர்கள் அவளுக்கு நான் ஒரு பாடமாக இருக்கட்டும் ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் ஆண்டவரே நீர் முன்மாதிரி வைத்துவிட்டு சென்றீர் தொடர்ந்து எங்களை இருக்கும்படியாக பவுலப்போஸ் சொன்னவண்ணமாக ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியின் வாழ்வை நாங்கள் வாழும்படியாக இந்த நாலு ஆண்டவரை நான் வாஞ்சிக்கிறேன் சுவாமி இத்தனை ஆண்டு காலம் நான் எப்படியோ வாழ்ந்து விட்டேன் இந்த உலகத்தினுடைய ஆசைகள் மற்றவர்களை பார்க்கிற போது நானும் இப்படி இருக்கக்கூடாதா நானும் இப்படி வாழக்கூடாதா என்று வாழ்ந்து விட்ட சூழ்நிலைகள் உண்டு சுவாமி ஆனால் இந்த நாளில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய உணர்வுகள் என்னுடைய மாம்சத்தினுடைய இச்சைகள் என்னுடைய சரீரத்தினுடைய பலவீனங்கள் என்னை அப்படியாக இழுத்து விட்டது சுவாமி இந்த நாளில் நான் உணர்ந்து ஆவியானவரே என்னை உமக்குள்ளாக அர்ப்பணிக்கிறேன் என்னை மாற்றும் சுவாமி ஒரு புதிய ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்வு மாறட்டும் எந்த மனிதனை அழகாய் ஆண்டவர் உருவாக்கினாரோ ஒரு மனிதன் இப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டு உருவாக்கினாரோ அதை போல நானும் வாழட்டும் அதை என் ஆண்டவர் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் நானும் வாழட்டும் இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல நித்திய வாழ்வில் நாம் சேருவதற்கு இந்த வாழ்வு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அதற்கு தகுதி உள்ளதாக மாறட்டும் நான் இங்கு வாழ்கிற பொழுது அந்த உலகத்திற்கு பிரஜையாய் நான் மாறுகிறேன் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியை நான் இந்த உலகத்திலே நான் பெற்றுக் கொள்கின்றேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் எனக்காக ஜீவ கிரீடம் என் ஆண்டவர் வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார் இதே போல வாஞ்சிக்கிறவர்களும் நீங்களும் இப்படியாக வாழுங்கள் என்று சொல்லி பவுல் அழகா தன்னுடைய வாழ்வை சாட்சியால் வாழ்ந்து விட்டு சென்றார் அதே போல நம்முடைய வாழ்வும் மாறட்டும் திருச்சவனுடைய வாணி பிள்ளைகள் ஒவ்வொருவரையுமாய் ஆண்டவரே உமக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வருகின்ற நாட்களிலே இந்த திருச்சபை ஆண்டவரே வாழ்வு பிள்ளைகளை கொண்டு ஆவியானவரை உங்களை துணையை கொண்டு ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் கொண்ட ஒரு வாழ்வாக ஒரு ஆலயமாக ஆவிக்குரிய போது ஆராதனையாக காணப்பட என் தேவன் நீர் கிரியை செய்ய போகிற அந்த காலத்தை நினைத்து உமக்கு நன்றி படைக்கிறேன் சுவாம் ஆசிர்வதிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளை என்றும் தாங்கி நிலைக்கட்டும் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையுமா என் தேவனிட ஆசீர்வதி மீண்டும் ஒரு வசையாக திருச்சியனுடைய வாழ்வு பிள்ளைகளை தாழ்த்தி அற்பின் பொறுப்படுத்தி நடத்தும் இறைமன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி என் மூலமே பசுநாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்திரை ஸ்தோத்ரி கதசை சகல பகங்களை மறவாதே ஆமேன் நாம் எழுந்து நின்று நம்முடைய ஆண்டவருடைய ஆசையை பெற்றுக் கொள்வோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாக கடவுளுடைய அன்பும் நம்மை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் நீதியாய் பரிசுத்தமாய் மகிமையாய் ஒளியாய் நடத்துகின்ற தூய ஆவியானுடைய நிரப்புதலும் வழிநடத்துதலும் கூட்டுறவும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் விசேஷமாக திருச்சபையுடைய ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளோடும் இன்றும் எப்போதும் நிலைத்து நிற்பதாக Thank you.
கர்த்தரங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய சமாதானத்தோடு நாம் சென்று பார்க்கிறோம்.